என் சொந்தங்களுக்கு வணக்கம். சாட்டைக்கு அப்புறம் இந்த அடுத்த சாட்டைங்கிற கல்வி சம்பந்தப்பட்ட படைப்பின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர்களே கிளாஸ் ரூமை முழுசாக ஆக்கிரமிச்சுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம், ஸ்டூடெண்ட்ஸுக்கான சுதந்திரம் கிளாஸ் ரூமில் தரப்படலைன்ற குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம். இதுக்கு இடையில் கல்வி நிறுவனங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்க்கையை கற்றுத்தருதா, அவங்க ஆளுமை திறனை மேம்படுத்துதா, இல்லை வெறும் மார்க்காக மட்டும்தான் அவங்கள பார்க்குதா, இது சம்பந்தப்பட்ட விவாதமே இந்த திரைப்படம். அதிகாரம் இந்த வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நம்ம பிரின்சிபல் தான் சார். சார் ஏய் சார், பொருட்கள் முடிஞ்சது மென்டலி ஃப்ரீயா நான் ஒன்று கூப்பிடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. பரிமலா தேவி மேம் சார். நம்ம கோமதி நாயகம் சார். சார் இது மாதிரி நம்ம வாத்தியாரங்களுக்கு வேற வேற பேர் இருக்கு, சொல்லலாமா சார்? ஏண்டா, சரி சொல்லு கேட்போம். நான் சொல்கிறேன் சார், வசூல் ராஜா. நம்ம ஹெச்ஓடிங்க சார், ஆப்சன்ட் ஃபைனு, லேட் ஃபைனு, ட்ரெஸ் கோட் சரியில்லைனா ஃபைனு, ஐடி கார்டு மாட்டலைனா ஃபைனு, லேபு ஃபைனு, லோமார் ஃபைனுன்னு பெருசாக கல்லாக கட்டுறவங்க சார். குக்கர் நாற்காலி கனவுகள். நம்ம வைஸ் பிரின்சிபால் பொன்பாண்டியன் சார், அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகனு பிரின்சிபால் கனவுலையே மிதக்கிறவர் சார். எனக்கு என்ன, எனக்கு என்ன, யார் அது? எவன் எக்கேடி கேட்டா எனக்கு என்னன்னு ஊதுற சங்க ஊதிட்டு போறவங்க சார். இவங்கள ஏடிஎம், அதாவது எனி டைம் மொக்கன்னு கூட சொல்லலாம். ஏத்தி விடப்பா, தூக்கி விடப்பா. பிரின்சிபல நோண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவங்க சார். சாரல் சாரல் யாரா சார்? வணக்கம் சார். வாங்க ஆமா உள்ள வாமா. ஏன் லேட்டு, என்னாச்சுமா? பஸ் மிஸ் பண்ணிட்டேன். பாப்பா காலேஜ் பஸ் விட்டுடுச்சு, அதான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன். காலேஜ் பஸ்ஸை விட்டா என்னம்மா, கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி வர வேண்டியதானே சார். என் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகைக்கடைக்கு பாப்பா தனியாக போனதில்லை சார். ஏன் பயம் சார்? பாப்பாவுக்கும் அவங்களுக்கா? பிள்ளைங்க சரியாக தாங்க இருக்காங்க, இங்கே பெற்றவங்க தான் பிரச்சனையே. பார், நாளையிலேருந்து உனக்கு காலேஜ் பஸ் கிடையாது, நீ கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி தான் வரேன். இதுவும் ஒரு பாடம் தான் சார். ஏன் பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. பாவம் பிள்ளைங்கள ப்ரீகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் பிரைவேட் ஸ்கூலில் ஏற்றி விடுற மாதிரி வேனில் ஏற்றி விட்றீங்க. நாளைக்கு வாழ்க்கைன்னு வரும்போது அவள் சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுவா? அவள் சரியாகணும். உட்காருமா, நீ கிளம்புங்க. வரேன் சார். போய்ட்டு வாங்க. சரி, எதுக்கு இந்த மாதிரி பட்ட பேருங்க? எல்லாம் கடுப்பு தான் சார். அதிகாரத்தை கிண்டல் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க, ஆனால் இதனால் அதிகாரத்துக்கு எந்த லாஸும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பொறுப்புன்றது இருவழிப்பாதை மாதிரி. அவங்க சரியா இல்லைன்னா என்ன? நீங்கள் சரியா இருந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறதா சார்? நம்ம காலேஜில் படிக்கலனா கூட ப்ராக்டிக்கலில் மார்க் போட்டுருவாங்க, ஆனால் கேள்வி கேட்டோம் நல்லா படித்தா கூட சுழிச்சு விட்ருவாங்க. அதுக்காக அடிமையாகவே இருப்பியா? இல்லை சார். கேள்வி கேட்கணும்டா, உண்மைக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். சரியா? சரி சரி. எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எனக்குள்ள ஒருவன், நீங்க பிடி மாஸ்டர் பச்சையம்மாள் மேம், முத்துகிருஷ்ணன் சார், ஆண்டனி தேவசகாயம் சார், விவேக் சார், ரவிச்சந்திரன் சார், அன்பு சார், சுரேஷ் தலியத் சார். போக்கர் சார், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ட பேர் இருக்கு, சொல்லலாமா சார்? ஏய் பெரிய பிரச்சனை வருமேடா. சரி ஒன்று ரெண்டு பேர் சொல்லு கேட்போம். அதிகாரம் பழனிமுத்து. நம்ம ஜாதியை பார்த்து எல்லாருமே பயப்படணும். நம்ம பசங்க ஒருத்தன் விடாமல் எல்லார் கையிலுமே இந்த கயிறை கட்டி விடணும்டா. எங்கள் அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபல், அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கும் இருக்கு. போடா. ஏய் கேட்டதுல வாடா. டேய் ப்ளீஸ்ண்ணே, கையை காட்டுறா. என்னண்ணே? டேய் அவன் தான் வேணான்றான்ல, விட்றா. டேய் நீ சும்மாறா, கட்டுறா காட்டுறா. இங்கே பாடுறா, இதான் உனக்கு பாதுகாப்பு. மற்றவங்ககிட்ட நீ மாட்டிக்கிட்டுனா உன் கையில் இருக்க இந்த கயிறை பார்த்தா நீ நம்ம பையன் உன்னை காப்பாற்ற முடியும். உனக்கு உடன்பாடே இல்லைனாலும் இந்த கயிறை நீ கட்டிதாங்கணும். போ. யார் என்ன சொன்னாலும் இந்த கயிறை நம்மளை காப்பாற்றும், புரியுதா? சார் 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 சார், கையை கொடுங்க, கையை கொடுங்க. நீங்களும் நம்ம ஆளுங்க தானே? நம்ம ஆளுங்க. ஆமாம், இந்த கயிறை கையில் கட்டுங்க. சார் என்ன கயிறு இது? நம்ம ஜாதி கயிறு சார். நான் சாதி அற்றவன், மதம் அற்றவன் சர்டிஃபிகேட் வாங்கி 7 வருஷம் ஆச்சு சார். நீங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் ஆகி போச்சு. கையை காட்டுங்க. வாயில் தான் வந்துட போகுது, போங்க சார் போங்க. வேணாமா? ஓகே. என்ன சார் கயிறு தூக்கி உங்கள்ட்டே வந்துட்டாங்களா? நம்ம காலேஜ் மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டோட 90% காலேஜில் இதே நிலைமை தான் சார். நம்ம காலேஜ் எல்லாத்துலேயும் நம்பர் 1, இதுலேயும் நம்பர் 1. இல்லை சார், இது வேணாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கவங்களே கையில் கயிறோட அலையிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவங்களை திருத்த முடியாது சார், விட்டுட்டு வேலையை பாருங்கள் சார். சார் இவங்களை சரி பண்ண முடியாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை சரி பண்ண முடியும். அவங்க கையில் கட்டியிருக்க கயிறு அவங்கள வச்சு அவ தெரியணும் சார், முதல்ல அவங்கள ஒன்று சேர்க்கணும். கஷ்டம்,
முயற்சி பண்ணி தான் பாப்போமே. வாங்க. ஓ தேன்மொழி சார், மார்க் கசக்குதேமா? கல்யாண பத்திரிகையில பெருமையை பேர் போடுறதுக்காக உங்க ஒப்பனையை படிக்க வைக்கிறாடா? அதுக்கு அவசியமே இல்லை. உடனடியா உங்க ஒப்பன் தண்ணி ஒரு மாப்பிளைய பார்க்க சொல்லி பண்டல் பராங்கு சார் எடுத்துக்க. எஸ் பழனிமுத்து. பத்தாதியா, உன்கிட்ட இன்னும் நான் எதிர்பார்க்கறேன். சிந்தனை சிதற விடாம பார் போட்டு இந்த ஃபாதர் ரேமை காப்பாத்து. கை போதும் பொண்ணு, மார்க் போதாது பொண்ணு. என்ன பாத்தியா, ஒரு ராத்திரி பிரின்சிபல் ஆயிருக்க முடியுமா? எங்கேயுமே ரோல் ஆகாம என்ன ரோல் மாடல் அனுப்பிச்சு ஒர்க்க டைட் பண்ணு. கை ஓகே சார். முத்துலட்சுமி சார், ஓ இட்ஸ் பாசிபிள். நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே. ரிட்டர்ஸ் தான பாஸ் பண்ண. டச் விட்டு டச் விட்டு எழுதிக்கி. அடுத்த முறையாவது படிச்சு எழுது. எஸ் அருண். இவனா, இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணமே. என்னடா இது மார்க்கு? யூஸ்லெஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட அரியஸ். உன் சாதிக்கலை படிப்பு ஒத்து விடுறா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடா வெளியே. ஹாய் சார், யூ கெட் அவுட். உன்னால இந்த காலேஜுக்கு கெட்டப்பே. போடா. என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பத்தி இல்ல சார், வாங்க போற மார்க்கை பத்தி. லோ மார்க், ஜாதி, அது இதுன்னு திட்டி பாவம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். பசங்களை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. தேங்க்ஸ். நீ உருப்பிட மாட்ட, யூஸ்லெஸ். அவன் அப்படித்தான் சார் ஆவான். நீ நல்லா வருவடான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் மார்க்கா தான் சார் பாக்குறாங்க. யாருமே சக மனுஷனா பாக்குறது இல்ல. சிஸ்டமே தப்பா இருக்கு சார். சிஸ்டத்தை மாத்திரம் எனக்கு கஷ்டத்து கொடுக்கறானா? அதை இஷ்டத்து கூட முடியா? நான் என்ன பீச்சில் பாடா பிரின்சிபாலியா? அவர் தான் உங்களை மூளை இல்லாத பிரின்சிபாலுங்கிறாரு. அவன் சொல்றானா நீ சொல்றியா? வைஸ் பிரின்சிபால் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆமல்ல, நீ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்றானா? உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாரு சார். வளர்ந்துருக்கான் உயரமா, எனக்கு கொடுக்கறான் துயரமா. கோபால் இதோ போயிட்டு வர சார். யோ தேங்க் கோபால். ஓகே சார். பார்த்தீங்களா சார், நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேயே நிற்பான். பிரின்சிபால் சொன்னதும் பாருங்க பயத்தில் பஞ்சா பறக்கிறத. பயத்தில் ஓடலை சார், நட்பு. அப்படி என்னையா பிரின்சிபாலுக்கும் பியூனுக்கும் நட்பு? சிதம்பரம் சீக்ரெட்டாகவே இருக்கு. நான் பிரின்சிபால் ஆனதும் செய்கிற முதல் வேலை சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறது தான். என்ன சார், பிரின்சிபால் மீட்டிங்கா? ஆமாம் மேடம். அன்னைக்கு நீங்கள் பிரின்சிபாலை பற்றி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மை தானே சொன்னேன்? போங்க, வெயிட் பண்ணுவார். சரி. எப்படியோ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாண்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமாம் சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாம் காம்பேக்டர் ரூல்ஸ் போடுவாங்க. இதுக்கு தான் சொன்னேன், காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள போவீங்க, 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு தீர்வானுங்க. ஆனால் எங்கள் லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட், 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃப்ளைட்டே பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் தமிழ் தமிழ்நாட்டில் மயக்கம் போட்டு கிடக்க வந்து முழுசாக 3 மாதம் ஆகல. ஏ கோபால், அந்த டாக்கை பிடிச்சி தொடச்சு விட்றான். அதை நிறுத்திடுச்சு, நீங்கள் ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்குன்றிய? அப்படியே திருப்போம். ஜிஓடி காட், I am god of this college. ruling god. நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க சார். இருக்க போக முடியாது. என்ன 2 வருஷம் 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க? மத்த ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பொழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பொழைச்சு இருந்து பொங்கல வைக்கப்றான். வீட்டுக்கு வேஸ்ட், நாட்டுக்கு வேஸ்ட் சார். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்ல. புரியுதுல? புரியுதுல? உங்களுக்கு நல்லது இல்ல. கை வச்சிரணும். ஆமா, வாழ்க்கை கூட போதும் பொண்ணு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணாக பிறந்ததுனால பொறுமையில் இருந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏ பால் வராடா. ஐயோப்பா, எக்ஸாமுக்கு படிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் முடியலடி. நானும் 1.5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டே, அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை அவனை பார்த்துருக்கான். நிஜமாவா? நிஜம்மா. இனிமே நீ இதை பத்தி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒருவிட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையா தான் சொல்றேன், பின் பொய்யா சொல்றேன். டேய், நீ சொந்தமா நான் நைட் நிறைய போன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் போன்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணடா. ஹே, இந்தா ரீசார்ஜ் பண்ணிக்கோ. ரீசார்ஜ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்பந்தமா நம்ம நிறைய ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று சரி, டெக்னாலஜி என்றைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா இதுல அழகா அவ பக்கத்துல வரும்போது ஒரு செல்ஃபி எடு.
ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ், இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி இருக்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவள் வருவாள் என இருந்தேன் வெண் புறாக்கள் மேல. அவள் வந்தாள் நான் இருந்தேன் வெண்ணிலாக்கள் மேலே. அவளுக்கென்ன அழகிய முகம், இரவுக்கென்ன அவளது அகம், மலருக்கென்ன அவளது மனம், தாண்டி வாயன் தேவதையே. இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் என்று பெரிய ஆசையோடு வந்தனான் சார். ஆனால் பாதிலி எப்போ விடணும் என்று பயமா இருக்கு சார். ஏன்பா? இங்க 2π cos θ என்று போட்டால் ஆன்சர் வராது, அதனால தான் சொல்றேன். சரி. இங்க வா. சார், அவங்க கிட்ட என்ன பேச்சு? டவுட் கேட்ட சார். டவுட்னா ப்ரொஃபசர் கிட்ட கேட்க வேண்டியதானே. இங்க பாரு, திலீபன்ட பழகுன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இரு, போ. சரி சார். சென்னை கிளாஸ் போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான பையன் சார், அவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்காதீங்க சார். மிஸ்டர் அழகிய தமிழ் மனோகரன், உங்க குடும்பத்தை விட்டு நீங்க அதிகபட்சம் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க? ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. பிறந்த மண்ணை பிரிஞ்சு சொந்த பந்தத்தை பிரிஞ்சு திசைக்கு ஒருத்தராக செதறி கிடக்குறாங்க சார். எப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னே தெரியாது. அவனுடைய ஆதி மண்ணே இதுதானே சார். அவன் இங்கே இருந்து துரத்துனா அவன் எங்கே போவான்? பெத்த தாய்க்கு மருத்துவ உதவி கூட நம்மளால் செய்ய முடியல சார். திருப்பி தானே அனுப்பணும். ஆனால் நம்மளாம் சொல்லிக்கலாம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாம். போங்க சார். சரி சார். தம்பி, பிறந்த இடத்துல மட்டும் இல்லைடா, போகிற இடத்துலையும் போகிறதான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சரி சார். போ. ஆதி, கெட் அப். நேற்று ஏன் வந்து தொலைல? லீவ் போடுறதா சொல்லிட்டு போட வேண்டியதுடா. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறது? ஏய், என்னடா சொன்னா? என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல இல்லை சார். டெல் மீ. ஒன்றுமே சொல்ல இல்லை சார். நீங்க ரெண்டு பேர் இருங்க, மற்றவங்களாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார். போங்க, சீக்கிரம் போங்க. ஏய், நீ போய் வெளியேறு. என்னடா சொன்னா சொல்டா, என்ன சொன்னா? ஏய் தம்பி, ஏன்பா வெளியே நிக்கிற? சார், ஒரு மணி நேரமா நிக்க வச்சிருக்காரு சார். ஏன் சொல்றான்? நேத்து லீவ் போட்டதுக்காக. என்ன சொன்னான் அவன் சொல்லு, டெல் மீ. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறாரு என்று சொன்னான் சார். அப்படியே சொன்னான் அவன்? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா சார். சார் சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ், வாங்க தண்ணி குடு. இன்னங்க சார். சார், எதுக்கு சார் அவனை தண்டிக்கிறான்னு நினைச்சிட்டு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? இவ்வளவு பிரஷர் வேணாமே. அட்வைஸ் பண்றீங்களா மிஸ்டர் தயாலன்? இல்ல சார். சார், சாரி சார், நான் அப்படி பேசிருக்க கூடாது, கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன், அதனால தான். என்ன அப்செட்? உனக்கு என்ன அப்செட்? உன்னால எனக்கு தான் அப்செட். சார் சார், ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? நேத்து காலையில காலேஜ் கிளம்பும் போது. தேன்மொழி. அப்பா. இந்தாமா. ம், குடுங்கப்பா. பிபி ரொம்ப அதிகமானதால பாராலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு. எழுதி தர உடனடியாக பெட்டில் சேர்த்துருங்க.
சார், மற்றவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். அவங்க சொல்ல வர்றதை காது கொடுத்து கேட்டாலே போதும் சார். அதுவே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சார், இங்கேப்பா. இங்கே தான் அக்கா. சார், அப்பா. ஐயா வணக்கம். எங்க சார்? இல்லை இல்லை, இருங்க இருங்க இருங்க, நீங்கள் இருங்க. இந்தாம்மா, நீங்கள் ரெண்டு பேர் தானா? தங்கச்சி வீட்டில் இருக்கு சார். ஐயா, நல்ல முறையான ஃபிசியோவும் சத்தான உணவும் இருந்தால் பழையபடி நடந்துடலாம்டா. அழாதீங்கம்மா. இங்கே பாரு, துன்பத்துலேருந்து மீள்றது முக்கியம் இல்லை, அதோட பாதிப்புலேருந்து மீள்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெண்டு பேரும் மீண்டு வந்தால் தான் அவரை பத்திரமா பார்த்துக்க முடியும். சரியா? வைடா, வண்ணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சார், அப்பா வேலைக்கு போய்தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டார். நீங்கள் என்ன பண்ண போறோன்னு தெரியல சார். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அவன் கூட. தைரியமா வா, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மேடம் வணக்கம். மேடம், என்ன இந்த பக்கம்? ஆதி அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி பாருங்க, ஆதி கூட்டு போ. வாங்க மேடம். என்னாச்சு இது உங்களுக்கு? என்னைக்கு இல்லாம மேடம் மேடம் கேட்டு தொலைக்கிறீங்க? மேடம், ஒரு சின்ன டவுட் மேடம். என்னடா டவுட்? என்ன டவுட்? இன்னைக்கு காரிடார்ல கேப்ப, நாளைக்கு ரோட்ல போகும்போது கேப்ப, அப்புறம் வீட்ல வந்து கேப்பியா? எந்த டவுட்டா இருந்தாலும் நீ கிளாஸ்ல தான் கேட்கணும், புரிஞ்சுதா? தள்ளிடல முதல்ல இந்த டவுட் கேட்கற மாதிரி வந்து உரசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, ஜாக்கிரத. என்னாச்சு மேடம்? என்னடா டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்? அவன் டவுட் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பழைய டவுட் மேடம் இது. வணக்கம். சார், இது உங்க கிளாஸ் இல்ல? ஒரு ரெண்டு நிமிஷம் தரமாட்டியாப்பா? தாராளமா எடுத்துக்கங்க சார். உன் டவுட் என்னப்பா? சார், அது வந்து தம்பி, நியாயமான சந்தேகமா இருந்தா யாருகிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் போல்டா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சார. சார், நாங்க கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம், ஆனா ஸ்டாஃப்ஸ் அங்கே தான் உதாசீனப்படுத்துறாங்களே. பரவாயில்லப்பா, பதில் கிடைக்கிற வரைக்கும் கேளு. சரி சார். கர், என்னப்பா? அறிவியல் புணர்ச்சிக்கும் தமிழ் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு? டே, செம்ம கேள்விடா, நானும் இதை ரொம்ப நாளாக கேட்கணுன்ற. அப்படி இல்லை. என்ன சார் இது? எனக்குள்ளேயும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது சார். ஆனால் கர் சொல்கிறேன். சரி சார். இவன் கேட்குறது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்லை. ஆண் பெண் அன்பில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல்னு சொல்லும்போது வர மரியாதை, அதை வெளிப்படையாக பேசும்போது கேவலமாக இருக்குன்னா நாம் அறிவியலை சரியாக கற்றுக்கலன்னு அர்த்தம். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். மார்னிங் மேம். மார்னிங் சார். யோ, அங்கே பாரு, யாரே கிளாஸில் ரெண்டு பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். நீங்கள் பார்த்துங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. தேங்க் யூ. ஏய் சார், உன் டவுட்டை மேடத்துட்ட கேள, அவங்க கிளியர் பண்ணுவோம். என்னப்பா டவுட்டு சார்? வர வர அந்த தயாலாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கார் சார். புதுசாக ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு எங்க நான் கொடுத்துட்ட வெண்டக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேவா? ஆமாம் சார், நல்லா இருக்குன்னு சொன்ன சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறான் சார். அவன் ஃபோனை தான் சொன்னானா இல்லை உன் பொண்டாட்டியும் சொன்னானா? சார் அதை விடுங்க சார், சுருக்கமாக விடையலன்னு சொல்லி பத்து கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கான் சார். அப்படியே வந்த கோபத்தில் பேப்பரை கசிக்கி வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போறானா? நெக்ஸ்ட் சார், எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லிருக்கலாம். ஆமா சார், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே क्वेश्चन கேக்குறானுங்க சார். क्वेश्चनக்கு பர்தாமே சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க எல்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான்னு உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்ட் அப் பண்றானுங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாலா யார சொல்லி கூப்பிடுறாங்க. சாரி சார். ஐயோ பரவாயில்லம்மா, என்ன சொல்ல வந்தியா சொல்லு. தயாலா சாப்பிட்டியாயா? எங்க அம்மா இப்படி தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. பாத்தீங்களா சார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணா? பண்ணணுமா? நாளைக்கு நம்மளையும் அப்படிதானே கூப்பிடுவாங்க சார். இவங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த தயாளன் சார் செஞ்சார்னா நாளைக்கு இவங்களை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மதிப்பாங்க? சரி, அதோட விட்டாரா? என்ன இருக்கா? படிச்சா நிக்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிக்க மாட்டேங்குது, அதுக்காக சாப்பிட நிறுத்திறியா சார்? பின்னடா மக்க பண்ணக்கூடாடா, நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 டக்னு ஞாபகத்தில் வரப்போகுது. சரி, புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு, புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. போ. ம், தேங்க்யூ சார். ஆ சாரி. ஆ ஹலோ மேடம், ஏன் இப்படி காட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? அடி மாடு மாதிரி மேலே வந்து இடிக்கிறான், அவனை வான் பண்ணாமல் நீங்கள் எங்கிட்ட மறைக்கிறீங்க? சின்ன பசங்க மேடம்,
நாம தான் கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். பக்குவமா ஹேண்டில் பண்ணமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, மூணு அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்க புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்ன இடிச்சத கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா இடிச்ச அந்த தடி மாட்டை என் புள்ள மாதிரி நான் பாருங்க, அதைதான் சார் என்னால பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்பதான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முதல் முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்னு. என்னையா இது? ஏய் இருப்பா, ஏய் நிறுத்துன்னு சொல்லியா? ஆ நிறுத்துப்பா. சார் இந்த தயால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது மட்டும் இல்லாம நீங்க கட்டுக்கோப்ப வச்சிருந்த நம்ம காம்பாக்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவர் வழக்கு பார்க்கறாரு சார். குறிப்பா பச்சையம்மாள் மேடத்தை. ஆமா சார், அந்தம்மா கிளாஸ்லயும் இவர் உள்ள புந்துறாரு சார். அவங்க ரெண்டு பேரும் அங்கங்க பேசிக்கிறத பார்த்த ப்ரொஃபஸர்ஸ் மாதிரியா சார் இருக்கு, லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. பாருங்க சார், நாளைக்கே நம்ம காலேஜுக்கு ஒரு கட்டுப்பேர் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். பாத்துங்க பச்சையம்மாள் மேட்டர் விடிய. அந்த பொண்ணோட அப்ப நம்ம சமுதாயத்துக்காரன், அவ அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போற பொழுது அத்தனை பேர் எப்பினாலும் அணிவகுத்துவாங்க, மேட்டரை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க சார், இந்த காலேஜில் அந்த தமிழ் தயால எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுனால இப்போ விளைவு என்னாச்சு? சார் பசங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன மரியாதையில் பேசுகிறேன்? நீங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், எங்களுக்கு அதைத்தான் சொல்லிட்டுருக்கேன். எஸ் சார், இதை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடம் சார், பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, தப்பாகவே பார்க்காதீங்க சார். அப்போ டிசிப்ளின் போச்சு. எது சார் டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? டவுட் கேட்க வந்த ஸ்டூடெண்ட்டை தள்ளி நில்றான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறதும், தெரியாமல் அடிச்சுட்டு போன அப்பாவி பையனை செவல் அடிக்கிறதும், எக்ஸாம் பேப்பரை கசக்கி வறண்டால வீசுறதும், பசங்க நடக்கிற இடத்துல காரி துப்புறதும் தான் டிசிப்ளினா? என்ன சொல்கிறான்னு தெரியல. அவத்து விட்ட மாடு மாதிரி எவனா இருந்தாலும் எந்த தோட்டத்தில் வேணாலும் மெஞ்சிட்டு எங்கே வேணாலும் தூங்குடாங்க. நான் அப்படி சொல்லல சார். வேற எப்படி? எதுக்கு எடுத்தாலும் ஃபைனை போட்டு தொலைக்காதீங்கன்னு சொல்கிறேன். பையன் லேட்டாக வந்தால் ஃபைன், ஐடி போடலன்னா ஃபைன், ட்ரெஸ் கோட் சரியில்லைன்னா ஃபைன், தலைமுடி வெட்டலன்னா ஃபைன். இது பத்தாவதுக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணுறான்னா அவன் பேரண்ட்ஸை வர வச்சு உடனே பேசி முடிக்காமல் சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு பையனை பற்றி பெற்றவங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி பெற்றவங்களுக்கு பையன் மேலே இருக்க நம்பிக்கை போய் அவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போய் 32 வருஷத்தில் இப்படி 8 பேரை தற்கொலைக்கு தள்ளியிருக்கோம், செத்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் படிப்பை பாதிலே விட்டு ஓடிட்டாங்க சார். இனிமேல் அது நடக்கக்கூடாது. ஏன் நீ எவ்வளோ இருக்கேன் மூச்சு வாங்குறேன் சார். பசங்க காலேஜ் பஸ்ஸில் வந்தால் ப்ராய்லர் கோழியாக மாறிடுவானுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கடான்னு தூண்டி விட்டார். விளைவு என்னாச்சு? நம்ம பஸ்ஸெல்லாம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிட்டு வரானுங்க. ரிசல்ட் அப்படி தான் தொங்கும். ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்லை சார். வேற வாழ்க்கைன்றது வேற, அது காலேஜுக்குள்ளே மட்டும் இல்லை வெளியவும் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிளாஸில் படிக்கிற 60 பேரும் படித்த படிப்புக்கு வேலை பார்க்க போகிறதில்ல, ஒரு 4-5 பேர் தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா? வாரே வா. புரியுதா சார்? எங்கே சுற்றி இவர் எங்கே வர்றான்னு தெரியுதா? 3வது கிளாஸ்க்கு மேலே உங்களுக்கு மூச்சு முட்டிருச்சு, உங்கள் அண்ணன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகலை, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பம் இல்லீகலில் சம்பாரித்த படத்தில் இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டி கரஸ்பாண்டன்ட் கல்வி தந்தைன்ற பேர்ல முகமூடி போட்டுக்கிட்டு சொல்றாரு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வேற என்ன? ஏ சார், எது சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க. இப்ப என்ன சொல்லி எதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க சார்? பசங்களுக்குள்ளதான் சார் ஜாதி இல்லாம இருந்துச்சு, ஆனா இங்க வாத்தியாருங்களே ஆளுக்கு ஒரு ஜாதி கேரை கட்டி அதை பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார். ரொம்ப கொடுமையா இருக்கு சார். நற்பண்புகள் கற்பிக்காத கல்வி பேராபத்தை தரும் சார். இங்க மாத்த வேண்டியது மாத்தப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல சார், வாத்தியாருங்களை சார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டைம்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு சாரி சார், எரிச்சல கிளம்ப. அப்புறம் என்ன சார், அவரை ஆக்சிடென்ட் எடுக்க சொல்லிட்டாரு. ஆக்சிடென்ட் எடுங்க, முதல்ல உங்க கையில உள்ள கயிறை கழட்டுங்க சார். இது அடையாளம், நம்ம அடையாளம். நியாயமா பார்த்தா நீங்களும் கட்டிருக்கணும். தமிழ்நாட்டோட அடுத்த சீப் மினிஸ்டர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கொண்டது என் ஜாதி. என் ஜாதியோட கௌரவத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில இருக்கக்கூடிய கைத்த அவுக்கணும்ன்ற அவசியம் வந்துச்சுன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு சாரே. எல்லாரும் வாங்க, கிளம்புங்க எல்லாரும். சார் நீங்க வெளில போங்க. சரி சார். சார் என் கையில் கயிறு இல்லை சார், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த காலேஜோட பிரின்ஸ்பலாக தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். நானும் உங்கள் ஜாதி தான் சார். போங்க, போக சொன்னது உங்களையும் சேர்த்து தான். எதுக்கும் யோசிங்க சார். தேங்க்யூ சார். நான் சொல்றத கேளு, அடுத்த கிளாஸும் ஃப்ரீ. சரிடா. என்னப்பா என்னாச்சு சார்? ஏன் வெளியே நிற்கிறீங்க? ஸ்டாஃப் வரல சார். யாரோட கிளாஸ்? பச்சையம்மாள் மேடம் கிளாஸ் சார். ஏன் மேடம் வரல? ரெண்டு நாளாக மேடம் வரல சார். அதுக்கு வெளியே நிற்கணும், போய் கிளாஸில் இருக்கலாம்ல. சரி சார், போங்க. ஏ போடா, உள்ள போடா, போ. நீ எடுத்துக்கோ. ஏ ஆதி,
என்ன உட்காரு இப்படி உட்காரு இந்த சாப்பிடு நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு இல்ல பரவாயில்ல சாப்பிடு அதுல ஒரு தொப்பில ரெண்டு குத்துறது வச்சியா அங்க பாரு அவகிட்ட பேசுறதுக்கு நீ யாரா ஃப்ரெண்டு எங்க ஜாதிக்காரி பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும்டா இனிமே அவகிட்ட பேசுகிறவரை வச்சுக்காது டேய் என்ன முறைக்கிற பழனி அவளை டீப்பாக லவ் பண்ணுறான் ஏதாச்சும் குறுக்கு சால் ஓட்டணும்னு நினச்ச சங்க அறுத்துருவோம் வாடா தயாளன் நான் கரஸ்பாண்டன் பேசுகிறேன் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் கோமதி நாயகர் ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல விஷயம் சார் பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன் ஆனால் பொறுப்பை நாம் மட்டுமே வச்சுக்காம பசங்கள்கிட்டே கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் சார் அவங்ககிட்ட இருந்து புது புது ஐடியாஸ் வரும் ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் சார் நான் சொல்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்குது சார் நல்லது அப்படியே பண்ணுங்கள் ஓகே சார் நான் இதை பற்றி உடனே பசங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் அது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது சார் உங்கள் வேலையை எங்கள் தலையில் கட்டாதீங்க சரி நீ வராத சார் கர் நான் ரெடி சார் அண்ணாமலையான் அது எப்படிரா அவ கூட பேசுறதுக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் முட்டி மோதி அந்த கதவை முடிற என்ன எதுக்குலாம் பாக்குற அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாடா நடுவில் இருக்க சார் மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கேன் உன் நிலைமை ரொம்ப கஷ்டம் பாரு சார் போறாரு போயிட்டாரு பாத்தியா அடி வாங்கினாதான் சரிப்படுவோம் பாத்துரா வெயிட்ரா ஆ மேடம் 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 ஒரு நிமிஷம் ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு நாலு நாளாக காலேஜ் வரல ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஏன் யாருக்கா உடம்பு சரியில்லையா நம்ம ரெண்டு பேரும் பேசுறது பழகிறதால பிரச்சனை ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க தப்பு தப்பா பேசுறாரு சார் யாரு பிரின்சிபால் தான் அவருக்கு என்ன பிரச்சனை நேராக அப்பா கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு என் ஃபேமிலியில் மட்டும் இல்லை வீடு திரும்பின வரைக்கும் அசிங்கப்படுத்திட்டாரு வேற வேற ஒன்றும் இல்லை அப்பா உண்மையானு கேட்டாரு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன தூக்கி போட்டு காலேஜ் கிளம்பிட வேண்டியதானே நாலு நாளாக என்ன பண்ணீங்க யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வச்சிங்க இல்லைன்னு சொன்னதில் ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்துச்சா இல்லைங்க நாலு நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்களே ஏதாவது இருக்கா இருக்கான்னு இருந்துச்சா ஒன்றும் இல்லைல்ல அப்படி போய் உட்காருங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பின்னாடி தான் உட்காரணும் அந்த பக்கம் போய் உட்காருங்க தெரியும் பார்த்தீங்களா எப்படி ஆஃப் பண்ணணும் ஆணையாக ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்குது அரை மணி நேரமா நின்னு பேசிட்டு போறாங்க கம்முன்னு இருந்தவங்களை கனெக்ஷன் பண்ணி விட்டீங்க ஸ்கட்டே புடிங்கிருவேன் சார் அங்கலாம் நம்ம உட்கார கூடாதா ஏய்யா முன்னாடி உட்கார்ந்து என்ன சார் பண்ண போறீங்க காலாட்டிக்கிட்டும் காதை நோண்டிக்கிட்டும் இருப்பீங்க சார்
எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சுட்டு ஏதோ பசங்கனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை வர மாதிரி ஏழு எட்டு ஸ்டாஃப்ஸ் இங்க விசில வச்சுட்டு அடியால் மாதிரி நின்றுட்டு பசங்களை அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றனாலதான் சார் பசங்க அப்படி பண்றாங்க. பசங்க தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கல்ல இந்த ஃபங்க்ஷன்ல பசங்க முன்னாடி அப்புறம் நாங்க பின்னாடியும் பசங்க அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்தா போதும் சார். இந்த ஃபங்க்ஷன் வளவலா கொலக்கலான்லாம் நடக்காது சார். எப்படி டிசிப்ளினா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. டிசிப்ளினா நடக்குதா? அவன் கட்ட கட்டி வச்சிருந்தாலும் காம்பவுண்ட் தாண்டி குதிப்பானுங்க. ஓப்பன் அப்டா நல்லா தயா இருக்கும். அவன் ஏற்பாடு பண்ணிருக்கல நிலவர கிழவர் மாவட்டம் நம்மளாம் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம். மொத்தம் நாலு சீட்டு இருக்குதுயா? சரி சார். ஒன்னு சேர்மன், ஒன்னு கரஸ்பாண்டன்ட், ஒன்னு கோமதி நாயகத்துக்கு, இன்னொன்னு யாருக்கா இருக்கும்? அயலுக்காக இருக்குமோ? ஒன்றடி கீழே இருக்கு. எனக்கு சந்தோஷம் வர மாதிரி பேசிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி போகுது? இப்பொழுது விழாவின் நாயகன் முனிவர் வே கோமதி நாயகம் அவர்களை மேடை கலக்கிறார். நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனது எஜுகேஷன் ஜேர்னியில் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சாரி இஸ் பெஸ்ட். அவர் பார்வையில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். அவர் கண்ணில் ஒரு கமாண்டிங் தெரியும். ஒரு மிடுக்காடவர். சிக்ஸ் ஃபீட் சிங்கம்னா அவர் செல்லமா நான் கூப்பிடுவேன். வாத்தியான ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். மிடுக்கா இருக்கணும். அப்போ தான் நிர்வாகம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. ஃபங்க்ஷனோட இவங்க ரெண்டு பேர் சிக்னல் தானே கலக்கட்டுது. அப்படி எல்லாம் இந்த சில்லுட்டி பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம எல்டர் சேர்மன் அவர்களுக்கும் எங்க கரஸ்பாண்டன்ட் அவர்கள் கூட சொல்லிக்கிறேன். அவர் தான் நான், நான் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் யானை என்றால் நான் யானை கூட்டம். அவர் ஒத்தப்புலி என்றால் நான் பத்துப்புலி. அவர் திருக்குறள் என்றால் நான் தொலைந்து போன வளையாவதி குண்டகேஸ். அவர் ஷேக்ஸ்பியர் என்றால் நான். ஆக பிம்பம் தான் இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்கிறது. கண்ணாடி இங்கே தான் இருக்கும். இந்த கல்லூரி நிர்வாகம் இன்னும் இன்னும் இதைவிட உயர்வாக செயல்படும் என்று உறுதி கூறிக் கொள்கிறேன். இந்த விழாவை புதுசாக இருக்கு, டிசிப்ளினாக இருக்கு. திட்டமிட்ட மாணவர்களுக்கு நன்றி. வழிகாட்டின தயாளனுக்கும் நன்றி. கொஞ்சம் வந்து பேசுங்க தயாளன். போங்க சார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். சாருக்கு எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. கடந்து போகும்போது சிரிச்சுப்போம். ஒவ்வொருத்தர் பாராட்டி பேசும்போதும் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. சார் பயங்கர கோவக்காரர், ரொம்ப டெரராக இருப்பார். பசங்களை அப்படியே மிரட்டுவார் கண்லேயே. பசங்களாம் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. இது எல்லாமே சார் மேலே வச்ச விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். குறை கண்டுபிடிச்சி பேசுகிறது குளத்தொழிலடா. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட இருக்க சின்ன மனக்குறையை நான் பகிர்ந்துக்கலாமா? ஆ சொல்லுங்க. நன்றி. இது சாருக்கிட்ட மட்டும் எனக்கு இருக்கிற மனக்குறை இல்லை. சார் மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனக்குறை. சாருக்கும் மாணவர்களுக்குமான உறவு தாமரையிலே தண்ணீர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா பசங்கக்கிட்ட இவர் நெருங்கி போகவே இல்லை, தள்ளியே இருந்திருக்காரு. இவர்கிட்ட படித்த மாணவர்களுடைய முகம் இவருக்கு ஞாபகத்தில் இருக்காது. பெயர்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்களுடைய திறமை குறை நிறை இது எதுவுமே சார் தெரியாது. ஏன்னா கிட்டே நெருங்கலையே. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களை நெருங்கி அவன் தோளில் கை போட்டு உன் பிரச்சனை என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை கடந்து போன லட்சக்கணக்கான மாணவர்களின் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டதாக இருந்திருக்கும். சார் சிங்கம் புலி கரடியெல்லாம் யாருக்கு சார் வேணும்? யாருக்கு வேணும்? மனிதாபிமானம் மிக்க ஆசிரியர்கள் வேணும் சார். படித்த வாத்தியார் வேணாம் சார். தினந்தனம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. படிப்பும் மரியாதையும் வளர வளர அந்த கலகலப்பு தானா மறைஞ்சு போச்சு. நான் இறுகி போயிட்டேன். மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் இறுகி போனேன். பசங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க.
நான் எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிட்டேன். கிளாஸ் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போச்சு. உண்மை நல்ல உணர்ந்து பேசினார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது நம் கல்லூரியின் தலைவர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்வார். எல்லாரும் போயிருந்தோம். பரவாயில்லடா. பரவாயில்லையா? ம், ஏய் ம், போடா போய் அட்ரா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய் வாங்கடா. ஃபிசிக்ஸ்ரா கெமிஸ்ட்ரி வாங்கலாம். ஏன்டா வாங்கலாம்? படிச்சிருக்கேன். ஏய் என்னடா முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடுறவனு பாருங்க. ஏதாவது அடிபட்டிருக்காயா உனக்கு? இல்லை சார். உனக்கு இல்லை. போங்க, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. படிக்கிற இடத்துலையும் பிரிவினையாடா. ஏய் நில்ரா, நானும் பார்த்துட்ருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லாருமே ரொம்ப ஓவராக சீன் போடுறா. இங்கே பாரு, இதுக்கு மேலே போதும் பொண்ணு இல்லை. எங்கள் ஜாதிக்கார பொண்ணு யாருக்கிட்டையாவது பேசுகிறத பார்த்தேன், கொன்றுவேன். போடா. ம், நீ ஆதி கூட பேசுறது பழனிக்கு பிடிக்கல. தெரியும், நான் அப்பா ஆர்ட்ஸ் காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். தெரியும், உங்க பொண்ணை பத்தி தப்பா சொன்னவங்க என்னை பத்தி ரொம்ப தப்பா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பிரின்ஸிபல் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். அவருக்கு என் மேலே கோவம், அதனால் என்கிட்ட பேசுகிற பழகிற எல்லார் மேலேயும் சேர்த்த வாரி அரைச்சிட்டார். பாவம் மேடம், பச்சையம்மாள் மேடம். உட்காருங்க. அன்னைக்கு அந்த சிங்கப்பெருமாள் என்கிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணை பற்றி ஏதோ பெருசா? சார், அவர் என்ன சொல்லியிருப்பார்னு தெரியும். ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்கேன். ம், நாலு தலைமுறையும் ஒரே வீட்டில் இருக்கோம். இதே வீட்டில் மொத்தம் 166 பேர், அதுலேயும் ரெண்டு வயிற்றில். தனித்தனி தீவாய் போன மனுஷங்க இருக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் ஒருத்த மட்டும்தான். அதனால தானோ என்னவோ இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். வணக்கம் சார். வாங்க மேடம். என்ன சார் நீங்க இந்த பக்கம்? இல்ல, அப்பா பார்த்து பேசிட்டு போலான்னு. தண்ணிலை விளக்குமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமா. வணக்கம் சார். நீ என்னங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பா டிஸ்சார்ஜ் அனுப்புறோம். டெய்லி மேடம் தையல் கத்து கொடுக்குறாங்க. அப்படியே வீட்டுல ஒரு மெஷின் வாங்கி போட்டேனா ஓரளவுக்கு சமாளிச்சிடுவேன் சார். இதுதான் மீனை பிடிச்சி கொடுக்காம பிடிக்க கத்து கொடுக்கறது, சிறப்பு மேடம். நாளுக்கு நாள் உங்க மேல இருக்க மரியாதை அதிகமாயிட்டே போகுது. வரங்க. ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க? இல்லைங்க, சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். வர அப்பா, இது வந்துடுறேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். தம்பி ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த முடிவும் என்னால் தனியாக எடுக்க முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசின அப்புறம் தான் எடுக்க முடியும். பேசின அப்புறம் மேடம்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க. எல்லாரும் போகிறாங்க வராங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
என்ன பெரியப்பா கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சுமா? ஆஹா, இங்க வரைக்குமா கேட்டுச்சு? என்னால உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, அதை நானே சரி பண்ணிடலாம் தான் இந்த முயற்சி. அப்போ இல்லைன்னு சொன்னதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அதை எதை பேசி நம்ம ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை சம்மதிச்சாங்கன்னா அது நம்ம நட்போட அடுத்த பரிமாணமா இருக்கும். பாய் பாய். அண்ணா அண்ணா, என்னாச்சம்மா? அண்ணா என்ன தோர்த்துறாங்க, நான் காப்பாத்தி. சரி உள்ள போ, போய் மறந்துக்கோள். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் நேதாஜி நகர்ல இருந்து கதைக்கிறேன். ஒரு நாலு போடி அந்த கும்பல போட்டு பிரச்சனை. பயப்படாத, அமைதியாயிரு. அவங்க போயிட்டாங்க. சரி, யார் அவங்க? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாட ஃப்ரெண்ட்ஸா? பெரியப்பா பையன், நான் அவன் அண்ணன் பார்த்தேன். அண்ணா அந்த நாய் என்ன, அவன் தங்கச்சியா பார்க்கல. எனக்கே தெரியாம நான் குளிக்கிறப்ப ட்ரெஸ் மாத்திரப்ப வீடியோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டா. அப்ப அவங்க வெட்டில் போட்டு மிரட்டுறாங்க. அலாத அலாத. ஹலோ தயனா சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா காலேஜ்ல ப்ரொஃபசர் இருக்காங்க. பேரு? அழகே தமிழ் மணால. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். தெளிவா என்ன மன்னிச்சிருப்பான். என் குடும்பம் மானத்தை காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்ட. என்ன தங்கச்சி சாராவா? நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? முதல்ல அழுது, நிப்பாட்டு. சார், இப்படி நாம அழுகிறதுனாலதான் தைரியமா தப்பு பண்றாங்க. நீங்க முதல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பொண்ணு வேற வெளியே சொல்லி இருக்கிற மாதிரி போறதுக்கா சார்? சார், எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க சார். இப்ப நம்ம ஆக்ஷன் எடுத்தா தான் இவ்வளவு மாதிரி இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். நீங்க தைரியமா போங்க, நான் லாயரை கூட்டிட்டு வரேன். சரி சார். மூன்று வயது குழந்தைய கற்பழிக்கிறான், பத்து வயது பொண்ணு கூட்டா சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்றாங்க. நண்பன் என்று நம்பி போன பொண்ணு அடிச்சு சித்திரவதை செய்து பலவந்தமாக நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து நாடெல்லாம் பரப்புறான். என்ன சார் நடக்குது நாட்டில்? இதெல்லாம் நிப்பாட்டவே முடியாதா? ஏன் முடியாது? குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிக்கிறதுனால தான் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பயம் வரணும், செத்துருன்ற பயம் வரணும். தண்டனைகளை கடுமையாக்கணும், அதை உடனே நிறைவேற்றணும். தப்பு பண்ண ஒரு நாலு பேர்த்த பிடிச்சி கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தி அவன் தலையை எவன் தப்பு பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தன் பண்ணமாட்டான். நம்ம நாட்டில் குற்றங்களுக்கு மட்டும்தான் தண்டனை இருக்கு, திருந்துறதுக்கான தண்டனை தரப்படுறதே இல்லை. தீப்பெட்டி திருடி உள்ள போறவன் திரும்பி வரும்போது வியாபாரம் எல்லாம் நம்ம சாபக்கேடு. அவனை பாக்குறவன் பாடுறான். சார் வணக்கம். வணக்கம். ஏன் என்னாச்சு இன்னைக்கு? வணக்கம் இழுவையா இருக்கு. வாரத்துல கடைசி நாள், கடைசி பீரியடு, அதனால இழுக்குது. சார் பேசாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலேஜ் வச்சா சூப்பரா இருக்கும் சார். நல்லாதான். ஆமா ஆமா சார். சார் ஸ்கூல்ல அது பிடி பீரியட் னு ஒன்னு இருக்கு, இங்க அது கூட கிடையாது. சார் ஒன்னு பண்ணுங்க, இந்த பீரியட பிடி பீரியட் நினைச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே சார். ஆ ஏய், என்னடா ஆச்சு? என் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் தப்பா ஃபில் பண்ணா சார். நீ அவன்கிட்ட கொடுத்த? சார் உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், வோட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் செலான் கூட ஃபில் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்முடைய கல்வி முறை ஆசிரியர்களுக்கானதாக தான் இருக்குது. அதுலேருந்து மாறி அது என்னைக்கு மாணவர்களுக்கானதாக ஆகுதோ அன்னைக்கு தான் இது எல்லாமே சரியாகும். ஒன்று பண்ணுங்க, ரெண்டு நாள் லீவ் இருக்குல்ல, புத்தகத்தையெல்லாம் தூக்கி போட்டு வாங்க. வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திப்போம். வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்குவோம். சுவர்கள் இல்லாத வகுப்பறை. ஓகேவா?
நாடுதானே பேரறிவு கடலாளும் கண்ணின் பேரளவு மரியாட்டு மந்த அறிவை போல நம்மை ஏற்று கல்வி ஓரளவு நடைபாதையில் நடுச்சந்தில் நட்பாடங்கள் கிட்டுமே தேடல் கொஞ்சம் தாகம் கொஞ்சம் வெற்றி பெற போதுமே திருக்கோவிலில் பார்க்கிற கலசத்தில் அறிவியல் உள்ளதடா மாயம் இல்லையடா மண்பானையில் வெற்று பகுதிய தண்ணிய தாங்குமடா பெருமை நல்லதடா காலி பாத்திரமாயிருடா நீளமும் நீரும் காற்றும் வெளியும் நிதமும் கூறும் சேதி நூறு பள்ளிக்கூடம் எல்லா காட்டுக்கு பயணம் போவோண்டா பாதை எல்லாம் பாடம் கிடக்கும் படிச்சுட்டு வருவோண்டா இல்லாமலே பூமி சுத்தும் வண்டல சமநீதி சொல்லும் நீதிபதி இயற்கையடா பாடுற பாட்டுல பாசம் உள்ளதடா பாடம் உள்ளதடா பண்பாடும் உள்ளதடா கடை கோடி மனிதனின் கையிலும் அரசியல் உள்ளதடா அக்கறை உள்ளதடா காற்று தொடங்கி காற்று முடியும் வாழ்க்கையாகும் காற்றின் பாடம் மாணவன் என்பவன் முதுகெலும் பாவான் நாட்டின் உடலுக்கு தோழன் என்பவன் ரத்தம் ஆவான் துடிக்கும் உயிருக்கு பசங்க ரெண்டு ஜாதியா பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்கடா சண்டை போடுறாங்க சார் இருங்க சார் இது எல்லாத்துக்கும் அவன் தான் சார் காரணம்
இதையாடா கத்து கொடுத்தேன், இது கடை வெளியே கூட்டிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஜாதியை கடந்து ஒத்துமையா இருக்குன்னு ஆசைப்பட்டது தப்பா? தப்பு தாண்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. உங்க எல்லார்கிட்டயும் நான் தோத்து போயிட்டேன்டா, நான் தோத்து. ஏய், உங்களெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, போங்கடா போங்கடா. ஒரு நிமிஷம் சார், என்னால தானே சார் இவ்வளவு பிரச்சனை, நான் இவங்க கிட்ட பேசணும் சார். ஏன் பழனி, நான் ஆதி கிட்ட பேசுறது பழகிறது உனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல, அதனால ஜாதிய கூட சேர்த்துக்கிட்டல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காலேஜுக்கு படிக்க வரான்னு உனக்கு தெரியுமா? அவன் சந்தோஷமா சிரிச்சே நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன், அது உனக்கு பிடிக்கல. கூட படிக்கிற உன்னோட கஷ்டத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறவன் தான் நண்பன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதிய நண்பனா தான் பாக்குறேன், ஏன் என் கூட பிறந்தவனா பாக்குறேன். நீங்க தானே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு காலேஜ் வரைக்கும் வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுல உன்ன மாதிரி காதல் கீதல் விழுகிறவங்கள எவ்வளவு பேர் கிராஸ் பண்ணி வரணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி பண்ணவங்களோட தப்ப காரணமா காட்டி எத்தனை பேர்த்தோட லைஃப் மிஸ் ஆயிருக்கணும் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் ஆயிரக்கூடாது. எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும் நினைச்சது தப்பா? என்னடா பெரிய ஜாதி, இந்த ஜாதியில தான் பிறக்கணும் நீ ஆசைப்பட்டு போறந்தியா, இல்ல அந்த ஜாதியில தான் பிறக்கணும் அவன் ஆசைப்பட்டு போறதானா? அது தானா நடக்குது, அதுக்குள்ள நம்ம இருக்கோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறவன் நமக்கு முன்பின் தெரியாதவனா மட்டும்தான் இருப்பான். உன் ஜாதிக்காரெல்லாம் வரமாட்டான். உன் ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டு சுமக்கிறதும் அப்பா அம்மா வச்ச பேர் இனிஷியலா வச்ச ஜாதியவே பேரா வச்சுக்கிறதும் இதெல்லாம் பெரிய பெருமையாடா? அசிங்கம். பழனி, எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. முதல்ல படிப்போம், நல்லா வருவோம், என்ன அவசரம்? திருந்த மாட்டீங்கல்ல? திருந்தாதீங்க. நான் இந்த காலேஜுக்கு வந்தா என்ன காரணமா கட்டி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டேதான் இருப்பீங்க. நான் போறேன். நீங்க இந்த ஜாதி கயிற கையில மட்டும் இல்லடா, கழுத்துல கட்டிட்டு தொங்குங்க. சாரி. சாரி சார், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆதி, சாரிடா. பழனி, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பேத்கர்
ஆக ஒரு நல்லது நடக்கணும்னா கூட்டத்தோட கூட்டிகிட்டு போய் கலவரத்தை ஏற்படுத்துவீங்க. நல்ல வேலை போன இடத்துல எந்த உயிர் சேதமும் நடக்கல. மயிரிழையில் உயிர் தப்பின திமிரில் அவர் பேசிட்டு சார். சார் மேல உள்ள கோவத்துல புள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்காரு சார். இவ்ளோ நடந்து நம்ம பிரின்சிபல் பொறுமையா இருக்காருனா அது நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வந்திர கூடாதுங்கற நல்ல எண்ணத்துல தான் சார். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா சாதி கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க சார். ஏதாவது ஆக்சன் எடுங்க சார். ஏதாவது ஆக்சன் இல்ல சார். டிஸ்மிஸ்ன்ற ஒத்த வார்த்தை போதும் சார். ஆமா சார். டிஸ்மிஸ். ஆமா சார். இருந்துங்க. தயாளன் உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார் டிஸ்மிஸ்னு ஒரு வேட சொல்லி வெளியில அனுப்புவீங்கன்னு பார்த்தா சலுகை கொடுக்குறீங்க. போதும் நிறுத்துங்க. தேங்க் யூ சார். இவருக்கு இந்த குரூப் தான் சப்போர்ட். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ணி தான் பாருங்களேன். நீங்க கிளம்பலாம். ஜட்ஜ்மெண்ட் சொதப்பினாலும் ஏதோ ஓரளவுக்கு ஆறுது. டிஸ்மிஸ் பண்ண மாட்டேங்கிறானே செட்டு தோசை. சார் நியாயமா பார்த்தா உங்களை பாராட்டி இருக்கணும். ஆனா இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. அட விடுங்க மேடம். சார் ஏதாவது பண்ணணும் சார். சார் நம்ம நினைச்சதை சாதிச்சிருக்கோம் சார். பசங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள அடுத்த தளத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் சார். இதுக்காக ஒரு செமஸ்டர் இல்லை ஒரு வருஷம் கூட நான் சந்தோஷமாக சஸ்பென்ஷனில் இருப்பேன் சார். ஆனால் ஒன்று சார், மறுபடியும் பசங்களை குழப்பி விட்டு கையில் கயிறு கயிறு கட்டி விட்டு போகிறாங்க. கவனமாக இருங்க. வரேன் சார். சார் எந்த கிளாஸே ஒரு ஈ காக்கா கூட இல்ல சார். நான் பாத்துக்கறேன் போ. சரி சார். நம்ம காலை சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல சார். நான் பிரின்சிபலா இருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருப்பனா? இங்க கேக்குது வெள்ள முடி. பிபி மீன்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வீணா போடவே. நான் ரிட்டையர்ட் ஆகி போற வரைக்கும் நீ பிபி மட்டும் தான் இருப்ப. பாத்துருவோம். போய் போட்டு விடுங்க. போன் போட கிளம்பிட்டே சிக்னல் கொடுத்துட்டாப்ல இருக்கு. உன்னால விட்டு பின்னால என்ன பண்ண வேண்டிய தெரியாத. போட்டு விட்டியா? குட் மார்னிங் சார். என்னையா பசங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்களா சார்? காலேஜ் காம்பவுண்ட் காம்பாக்ட் வச்சிருக்க சார். பாத்தியா பிரச்சனை மீடியா வரைக்கும் போயிட போகுது. நோ சார் பென் ட்ராப் சைலண்ட். என்னமோ இந்த சைலண்டுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு பெருசா சீன் போடுறாரு. அதானே ஈச் அண்ட் எவ்ரிதிங் அண்டர் மை கண்ட்ரோல் சார். அங்க தான் வந்துட்டு இருக்க போன் அவை. வீணா போன சேர்மன் காதல் கனெக்ட். சேர்மன் கடுப்புல இருக்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். முடிவை உடனே சொல்லு. ஒரு வாரம் டைம் எடுத்து. தம்பி என்னான்னு போய் கேளியா. என்னப்பா தம்பி இப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன காரணத்திற்காக தயாளன் சாரை சஸ்பெண்ட் செய்தீர்கள்? எல்லாம் உங்க நல்லதுதான்பா. காரணம் காரணம் எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. யோ இது சரி வராது. பசங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட இருப்பாக்கலையா? ஆமா சார். வா சமாளிப்போம் சார். என்னாச்சா இது? ஒண்ணு சரிபட்டு வர மாதிரி தெரியல சார். இது ஒரு பதிலாயா? யோம் சேர்மன் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. மூளைய கடற கடற கசக்கலையா? இருந்தா தானே கசக்கிறதுக்கு. உனக்கு இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும் சார். நாலு பசங்களை தூக்கி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே பண்ணிடலாமா சார்? யோ மூளையில் நிற்கிற மூளையில் நிற்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ மூளையோட தான் ஏறன்ட்டுருக்க. கொண்டடி கீழே இறங்கு. உடனே போயிட்டு வா. வண்டியை காலேஜ் பின்கட்டு ஓடி விடுறா. தம்பி இந்த ஏழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணா. இங்கே பாருங்கடா நம்ம பிரின்சிபால் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரஸ்பாண்டன்ட் ஐயாக்கிட்ட அப்படியே சொன்னோம். மாற்றி கீத்தி சொன்னீங்க. டிசி கழிச்சு கையில் கொடுத்துருவார். சரி சார் நீங்கள் சொன்னபடியே சொல்லிடுறோம் சார். ம் சரியாக பண்ணுவானுங்க சார். You both are my reflexes. Mm. Sir, correspondent wanted. Let's go. Hey, நாங்க வர வரைக்கும் எங்கயும் போற கூடாது. இங்கே இருங்க. இந்த மூத்தவர் வந்துட்டார்ல இப்ப முடிவு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். என்ன நடக்குதுங்க? எல்லாம் அந்த டயலோட வேலை தான் சார். வந்து பாருங்க சார். கம் ஃபாஸ்ட். பாருங்க சார் அந்த டயலோட தாண்டவத்தை பாருங்க.
ஏன் கிளாஸுக்கு போகாமல் எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாரும் காரணக்காரன் கை காட்டுறாங்க சார்? இந்த காரண சூரணத்துக்கெல்லாம் அவன் ஒருத்தன் தான் சார் காரணம். இந்தாமா எல்லாம் கையா இருக்குடா இறங்குங்க. வந்துட்டான், நம்மளை நெருங்கிட்டான். வந்தவுடன் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தமிழாக்கப்படுத்தி அவன் உயரத்தை தாண்டி புழுகுவான் வழக்கம் போல நம்பிடுறாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல இருந்து அவனை எப்படியா கச்சரிச்சு விட்டுருங்க. கட்டிச்சா விட்டுற மாட்டீங்கல்ல? இங்க அவர் உங்க அண்ணன் விட்டா நீங்க விட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் விட மாட்டேன் பிளீஸ். சார் வணக்கம் சார். இதெல்லாம் உங்க வேலை தானா சார்? இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். பசங்க மேல இருக்க பாசத்துல ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறேன். என்ன பேச போறேன்? ஏற்கனவே பேசி பேசிதான் கூட்டம் கூட்டம் வந்து குப்பரை படக்க போட்டுருக்கேன். இன்னும் என்ன பேசுறது இருக்கு சார்? இவன் தான் அவ்வளவுக்கு காரணம். எவிடன்ஸ் நம்மகிட்ட கரெக்டா இருக்கு சார். யோ சார், அந்த நாலு பேரை போய் கூட்டு வாங்க. ஓகே சரிங்க சார். சீக்கிரம் வரணும். வரக்கூடிய நாலு பேர் என்ன சொல்றாங்களோ அதான் சார் உண்மை. மேடம் வாங்க சார். இந்த காலேஜை காம்பாக்டா கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளைண்ட் இல்லாம வச்சிருந்தேன் சார். இவன் உள்ள பூந்து உருட்டி உருட்டி விளையாண்டான் சார். என்னடா என்னைய பாக்குறீங்க? என்ன நடந்தது சேர்மென்ட் சொல்லுங்கடா. தயாலன் சார் எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி செமஸ்டர் முடியற வரைக்கும் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் கேன்சல் ஆற வரைக்கும் யாரும் கிளாஸ் ரூம்க்கு போகாம எனக்காக அமைதியா உள்ளிருப்பு போராட்டம் பண்ண சொல்லி சொன்னாரு. கேட்டீங்களா? ஏய் நிறுத்துடா, இங்க தானடா உட்கார்ந்துட்டு இருந்தா சார். அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் தான் சார் காரணம். தயாலன் சார் சஸ்பெண்ட் பண்றது மாதிரி எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார். இன்னைக்கு அவரெல்லாம் சார் நாங்க ஜாதி எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சமாவது ஒற்றுமையா இருக்கோம். பாத்தீங்களா சார், பெத்த பிள்ளை எனக்கு தான் கொம்பு சீமா. இல்ல சார், எங்களுக்கு தயாலன் சார் தான் வேணும். அப்படி இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்களுடைய மௌன உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது இந்த பொண்ணு பேசல, இவ வாய இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாடகை விட்டுருக்கா சார். மிச்சத்தை சொல்றா சார், நீங்க சொல்லி கொடுத்தது முடிஞ்சிருச்சு சார். தயாலன் சார் பத்தி சார் தான் சார் இப்படிலாம் சொல்ல சொன்னாரு. இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல இவ ஐயால இந்த விட்னஸ் கலைச்சிட்டா சார். யோ நிறுத்தியா, எங்களுக்கு தயாலன் சார் தான் வேணும். உன்னை நம்பி காலேஜ் படிச்சிருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அவசரப்பட்டு நல்லா நம்மள பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காதியா சார். நீங்களா நான் சொல்றது கேளுங்க சார். சார் நிறுத்து, நம்மள நம்பிக்க சார். உங்களுக்கு ஒண்ணு காலேஜ் உடைப்ப சார். டேய் நிறுத்து, யாரா அவன்? ஐயோ கண்ணாடி உடைச்சு யாரா கண்ணாடி சார் சார் வேணும். டேய் இல்லடா இல்லடா வேணும். இரு, யாரா அது? யார் கண்ணாடி உடைச்சது? நம்ம பசங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? இதுவும் ஃபெயிலியர். என் மேல நீங்க உண்மையான பாச வச்சிருந்தீங்கன்னா 10 செகண்ட்ல கிளாஸ் ரூம்ல இருக்கணும். போங்க. உனக்கு பயந்தவனுங்களை உள்ள போயிட்டானுங்க. உண்மையை சொல்றவனுங்களை இங்க நிக்கிறானுங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்லு. யாரா நீங்க? ஐடியா உங்க ஒன்னையும் காணும். உங்களை யாரா உள்ள விட்டது சார்? நீங்க தான் வர சொன்னீங்க. பாத்தீங்களா, கன்ஃபார்மாகதா கன்ஃபார்மாகதா? கோழி பிரியாணி கோர்ட் கல்ச்சரையும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இவனை நினைச்சா ஆற்றல பெய்டாரு சார். நான் எப்படி வர சொன்னேன்? இப்போ ஃபோன் பண்ணி நீங்க தான் வர சொன்னீங்க. எங்க ஃபோன் நம்பர் சொல்லு. சொல்றா சொல்றா பட்டக்குன்னு ஒரு நம்பர் சொல்றா. சொல்லுவாயா? அப்ப சொல்லுவான் பார். 9444 சும்மா இருங்க சார். சொல்றா ட்ரூ ஸ்டூடண்ட்ஸ் மேரன். என் ஃபோன் நம்பர் சொல்லு. ஆஸ்கல் யாரா அவங்கள உள்ள வர சொன்னது? சார் கரெஸ்பாண்ட் சார், ஒரு என்ன தமிழ் சுபத்தை பழகுது என்னங்கடா? தமிழ் வாத்தியார்னா கணுக்கால் தெரிய வேட்டியை கட்டிட்டு கக்கத்தில் ரெண்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு தயிர்ச்சாத்துக்கு ஊறுகாய தொட்டு நக்கிட்டு நீ சிரிச்சா சிரிச்சுட்டு முறைச்சி பார்த்தா ஓடி போய் ஒழிஞ்சுப்பான்னு நினச்சியா? கம்ப ராமாயணம் படிக்கவும் தெரியும், காட்டுத்தனமா அடிக்கவும் தெரியும். தமிழ் அனல கக்கறானே சார். உங்க போய் கேட்டு வாடா. காப்பாத்துங்க பின்னால.
என்ன கூலிக்கார பசங்க இப்படி எப்படி உள்ள வந்தானு தெரியல, யார் காரணமும் தெரியல. நீங்க தானா? நீங்க காலி பசங்களை கட்டையில் அடிச்சது கரெக்ட் தான் தம்பி? இல்ல சார், கரஸ்பாண்டன்ட் சார். பசங்க வெளியில வந்து உட்கார்ந்து போறான்னது என்னோட தூண்டுதல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பசங்களுக்குள்ள ரவுடி பசங்களை இறக்கி விட்டது, கரைச்சல் பண்ணது, கல்லை விட்டு அடித்தது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மேலே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் ரெண்டு எழுத்து தடுக்கும். சாதி, நான் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சார் பசங்களெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போயிருந்துருக்கணும். நான் பண்ண தப்பு தான் சார். ஆனால் பசங்க நல்லது தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை சார். உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. தேங்க்ஸ் சார். அப்படிலாம் விட்டுற முடியாதுண்ணே. அப்புறம் ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக அரசியல் பண்ணுவாங்க, எதுக்கு புது குழப்பம்? அதனால் மினிமமாக ஏதாவது ஒரு சஸ்பென்ஷன் பண்ணுவோம். 15 நாள். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். அப்போ பசங்க? பசங்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார், சொன்னால் கேட்டுப்பாங்க. வரேன் சார். வாங்க. நீ பண்ணிருப்படா, தெரியும். எல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் டேய் டேய், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ பார்த்து போ, நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய். டேய் ஆ, என்ன? இனி ஒரு முறை அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரப்படாது. ஏன்? என்னம்மா, அவன் ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன, எதிர்த்து பேசுகிற? உங்களெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக. என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? பழனி அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா, அவர் என்ன நீ கெட்டு போகிறதுக்கா சொல்வாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க சைடு தான் நான் இருப்பேன். அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் கெட்டதா? நீ பிறந்தனைக்கு எங்கள் ஆத்த ஓடி வந்து சுடிச்சிடா. மகனே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், அவளோடு ஆஸ்பத்திரி வார்டுக்கு வந்தேன், குறுகுறு நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்பவே சங்கு நெரிச்சு சாகடிச்சிருந்தேனா அது கெட்டது. தீனிப்பட்டு வளர்த்துருக்கல, இதை தானா நல்லது? வீட்டில் தீனியை திருட்டு விருந்தாளிக்கு கொடி பிடிப்பியோ? நான் தூக்கி போட்ட பிஸ்கட்டை சாப்பிட்ட நாய்க்குட்டி என்னை சுற்றி தான் வாழாட்டுக்கிட்டே தெரியணும். நான் வச்ச கொல்லத்தின்ன குதிரை என்ன தூக்கிக்கிட்டு தான் சவாரி போகணும். ஏண்டா, அது என்ன மூக்குக்கு கீழே மூணு முடி வளர்ந்த உடனே தலைவனுக்காக உசுரையே கொடுப்பேங்கிறீங்க? தலைவனுக்கு உசுரை கொடுத்துட்டா பணத்தை எங்களுக்கு எதை கொடுப்பீங்க? இதப்பா நல்லா சொல்கிற கேட்டுக்க, இந்த நிமிஷத்துலேருந்து உன் பிள்ளைக்கு தலைவனும் நானே, தகப்படும் நானே. எங்கடி கிளம்பிட்டா? We must distinct clearly between milestone and activities. Can you understand? An activity is part of the project that take place over the period of the time. எதாவது புரியுதா? ஒண்ணுமே புரியல சார். என்ன புரியல? புக்ல இருக்கிறத அப்படியே படிச்சா எப்படி சார் புரியும்? கொஞ்சம் புரியுமா, விளக்கம் நடத்துங்க சார். இதுலயே நல்ல விளக்கமா தானடா இருக்கு. இதுவே புரியலன்னா உனக்கு வேற என்ன புரிய போகுது? உட்காரு உட்காரு. என்னது? காமெடி நாயக ஃபங்க்ஷன்ல தயானா சொன்னது. ஆமா கரெக்ட் சார். இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சு மார்க் வாங்குனீங்க? மக்கப்படி தானே? அந்த வெங்காயத்தை மறுபடியும் உரிங்கடா, போங்கடா. அனுப்பிய உரிக்கிறோம் சார், போங்கப்பா. வாங்கடா, அதே வெங்காயத்தை உரிப்போம். முந்திலாம் ஸ்டூடண்ட்ஸ் டவுட் மட்டும் கேட்பாங்க, இப்ப பாருங்க ப்ரொஃபஸரே மாத்துங்கறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், நிர்வாகமே சரியில்லைன்னு வர சொல்றாங்க சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் எடுக்கிறதுக்கு மக்கப்படி சார், உடனடி அதை நிறுத்தி. ஓகே சார். அதுக்கு பதிலாக தயாரனுக்கு ஃபேவராக எவன்லாம் தலையை தூக்குறானோ அத்தனை பேரையும் நோட்டீஸ் பண்ணுங்க. சரி சார். டார்கெட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்கள் 4 பேரும் அவனுங்களுக்கு கொடுக்க போகிற டார்ச்சர் அச்சு முறிஞ்சு ஆரக்கா தெரிச்சு பிண்டம் பிதுங்கி பித்து பிடிச்சி தெரியணும். நீங்கள் செய்வீங்களா? சரி சார். ஹலோ. ஆ சொல்லுங்க மேடம். சார், அப்பா உங்களை உடனே வர சொன்னாங்க. சரி வர. சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் சார். புது சார். வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம்.
ஆ வாங்க. வணக்கம். 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 வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. ஒண்ணு வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. அக்கா டைம் ஆயிச்சு கண்ணா கரம். ஆ சரிமா. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு சம்மதம் இல்லையா? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தானே அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. தம்பி முன்னூறு வருஷமா ஒரே வீட்டில் வாழ்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தாங்க கோயில். இங்க இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே நாங்கள் நல்லா இருப்போம். சந்தோஷம். இங்கேயே வச்சுக்கலாம். சரிங்க வாங்க. ஏய் ஸ்டாண்ட் அப். ஏடா நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பாம்பு படம் எடுக்கிற மாதிரி உசு உசுன்னு பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ரெண்டு ஃபேன் தான் சார் ஓடுது. காத்தே வர மாட்டே சார். ஒரே புழுக்கமா இருக்குது சார். ஆமா சார், லைட்டும் ரெண்டு தான் எரியுது. ஓஹோ, ஃபேன் லைட் சரியா இருந்தா எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிடுவீங்களா? பாடம் நடத்தும் போது பாடத்துல மட்டும் கவனிந்தா? இதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? உட்காருங்க. இடியட்ஸ். Why are you late? நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருக்க பள்ளத்துல விழுந்து சட்டை சேர் ஆயிடுச்சு மேம். அதான் வீட்டுக்கு போய் மாத்திட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கேயோ ஊர் சுத்த வேண்டியது, கேட்டா கதை அடிக்க வேண்டியது. கிளம்பு இங்க இருந்து. என்னது? டயகிராம் சார். மாந்தியத்து வச்ச மாதிரி இருக்கு டயகிராமா இது? இந்த லட்சணத்துல காலேஜில் டேங்க் கிளீனா இல்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, கொசு அதிகமாக இருக்குது, அதனால டெங்கு பரவுதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரியுது, ஆனால் ரெக்கார்டு மட்டும் ஒழுங்காக பண்ண தெரியல. ஆ கரெக்டாக தானே சார் இருக்கு? அப்போ நான் வேணும்னு சொல்கிறேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க ப்ராக்டிக்கலில் சுவிச் ரூம் சுவிச்சு. சார் முன்னெல்லாம் ஏதாவது டவுட் கேட்டால் அதை கிளியர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுவாங்க சார். ஆனால் இப்போ இன்டெரக்டாக டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார், ஸ்ட்ரைக் அப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை தீக்காம கேள்வி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வாயை மூடுறதே வேலையை வச்சிருக்காங்க சார். அப்போ அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து பதில் வரும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும். ஆனால் கேள்வி கேட்கறது மட்டும் நிறுத்தவே கூடாது, சரியா? மாணவர் சக்தி தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி. இந்த தேசத்துடைய வருங்கால தூண்கள், எதிர்கால இந்தியா அப்படிலாம் அரசியல்வாதிங்க பேசுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா இல்லை, நிஜம். நீங்கள்லாம் எனக்கு என்னன்னு இருக்கிறதுனால தான் அவங்களாம் அப்படி பேசி பேசி உங்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. முடிச்சுக்கணும், தயாராகணும். உங்களுக்கான பிரச்சனைகளை பயம் இல்லாமல் தைரியமாக எதிர்கொள்ளணும். எங்கே சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறாங்களே? மிரட்ட தான் செய்வாங்க. அதிகாரம் மிரட்டும், லட்சம் பேர் இருந்தாலும் அதில் முதல் முகத்தை தேடி அச்சுறுத்தும், பயமுறுத்தும், கடத்தும், காணாமல் செய்யும். உங்களுக்கான தேவையை நீங்கள் ஒரு அமைப்பாக இருந்து கேட்கணும். அமைப்புனா மாணவர் பேரவை மாதிரியா சார்? இன்னும் கொஞ்சம் சார். மாணவர்கள் நட்பணி மன்றம், இன்னும் புரட்சிகர மாணவ சமுதாயம் சார். இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமே. அதாவது உன் தேவை நீ போய் கெஞ்சி கேட்கக்கூடாது, அதிகாரத்தோட கேட்டு வாங்கணும். அப்படி ஒரு அமைப்பா இருக்கணும் சார். மாணவர்கள் நாடாளுமன்றம். ஆ வெரி குட். மாணவர்கள் நாடாளுமன்றம், இது உங்க தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமை திறனை மேம்படுத்தும். மாணவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிச்சலாமா? யார் பிரதமர் சார்? பழனி. ஏய் பழனி, பழனி பிரதமராக இருக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க சார். ஆதி தான் பிரதமர். இருங்கப்பா, அதுக்குள்ளே கோஷ்டி முதல் ஆரம்பிச்சிடாங்க. இரு, ஓட்டெடுப்பு வச்சு முடிவு கூறுவோம், சரியா? இப்போ பழனி பிரதமர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஏய் அப்போ பழனி தான் பிரதமர். வாழ்த்துக்கள் பிரைம் மினிஸ்டர் சார். தேங்க் யூ சார். அடுத்து துணை பிரதமர் சார். ஓட்டெல்லாம் வேணாம் சார், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ அது ஜனநாயகத்துக்கு விரோதமாயிருமே. சரி, நான் யார் யாருன்றது சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிங்க, சரியா? ஓகே சார். ஆதி துணை பிரதமர் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஜனாதிபதி முத்து பிரபாகர் நீதான் ஸ்பீக்கர். போக்குவரத்து துறை, மதுவிலக்கு, பொதுப்பணித்துறை, சட்டம், விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை, உணவுத்துறை, கலைத்துறை, மின்சாரம், சுகாதாரத்துறை, பதவி பிரமாணம் எடுத்துடலாமா? சி பழனிமுத்து ஆகிய நான் அப்பா கல்லூரியின் பிரதமராக உண்மையாகவும் என் கடமைகளை தட்ட போகிறார்கள். நாட்டை கூடுங்க, எல்லாத்தையும் மாத்துறோம்.
கோட்ட வாங்கி ஏமாத்தாம உங்கள மேல ஏத்துறோம். I am not prepared to answer you. You are also Indian. எங்க கையில நாட்ட கொடுங்க எல்லாத்தையும் மாத்துறோம். கோட்ட வாங்கி ஏமாத்தாம உங்கள மேல ஏத்துறோம். தேக்குவோம் நம்ம ஆறு கணத்தை தூரெடுத்து அழகாக ஆக்குவோம். சிறுக சிறுக சேர்த்து வச்சு பசங்க படிக்க உதவுமோ. அந்த இமயம் முதல் குமரி வர பறக்கும் கொடிய புகழுவோம். வீதியில் கிடக்கும் குப்பையை எடுத்து தெருவ அழகு படுத்துவோம். நம்ம இயற்கை எண்ணெய் மனது குளிர பசுமை புரட்சி நடத்துவோம். உள்ளுவதெல்லாம் உயர்வு என்று உலகையாள தொடங்குவோம். இங்க உள்ளவரெல்லாம் உறவு என்றே தினமும் நட்பை வணங்குவோம். எங்க கையில நீங்க, எங்க கையில நீங்க, எங்க கையில நாட்ட கூடுங்க எல்லாத்தையும் மாத்துறோம். ஓட்ட வாங்கி ஏமாத்தாம உங்கள மேல ஏத்துறோம். சூப்பரா கிளீன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்குதான் சார் நம்ம காலேஜ் ரெஸ்ட்ரூம் எல்லாம் மணக்குது. இரு ஸ்டெப் பை ஸ்டெப் போடி. இதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இல்லாம இங்க என்ன கிழிச்சு வசமா பாத்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? டாய்லெட் கிளீன் பண்ணோம் சார். அத நிர்வாகத்துக்கு சொல்லி இருந்தா நிர்வாகம் கேட்டிருக்கும். சொல்லி நிர்வாகம் கேட்கலையே சார். இங்க பார், கேக்குறவங்களுக்கு ஒரு சிந்தனை, கேக்குறவங்களுக்கு ஆயிரம் சிந்தனை. காது கிளியரா இருந்தாலும் மைண்ட் கிளம் சேர்ந்திருக்கும். அது கேக்குற வரைக்கும் நீ கேட்டிருக்கணும் சார். 100 முறை கேட்டு கேட்கலையே சார். 101 முறை கேட்டுக்கணும் இல்லடா? 1000 முறை சார். ஆமா சார். எதுத்து பேசாதே சார். இந்த டாய்லெட்டோட நாத்தம் தாங்க முடியாம யூரின் போகாம அடக்கி அடக்கி வச்ச ஒரு பொண்ணு இப்ப யூரின் தொற்று நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கா சார்? கேட்டா டாக்டர் இததான் காரணமா சொல்றாங்க. இதுக்கு மேல இது எப்படி சார் சரி பண்ணாம இருக்க முடியும்? நீ வா. சரி அப்படியா? கக்குசோட நாத்தத்தை நீங்க கிளிமேட்டீங்க. நீங்க வச்ச அரிய அமெரிக்கா வரைக்கும் வச்சதே. அது யாரு ஒப்பட கிளிமணுமா? இப்ப சென்டர் பண்ண. டேய் இங்க குற குடமா. இது நமது கழிப்பறை. இதை சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. சுகாதாரத்துறை. இங்க யார்ப்பா சுகாதாரத்துறை அமைச்சர்? நான் தான் சார். நல்லா இருக்கு. அதை தலைமைக்கு 1 கோடி 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்கி, தலைக்கு 5000 10000 கொடுத்து ஓட்டு வாங்கி, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அமைச்சராகி அவங்களாலே ஒன்று கிட்ட முடியல. நீங்க கக்கூசில் தண்ணியை வச்சுக்கிட்டு அமைச்சராகிடுவீல. ஏமா ஒரு நாள் நீ காலேஜோட பிரின்சிபலாக இருந்து போறா. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன சார் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்? காலேஜ் மட்டும் இல்லை, நாட்டு ஆள்றதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. முதல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற அரியஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒப்ப ஆத்தா படத்தை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்தலாம். வாங்கையா போகலாம். இன்மெச்சூர் ஸ்டூடெண்ட்ஸ் சார், பசங்க படிக்கிற வேலையை விட்டுட்டு காலேஜ் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னது நிர்வாகம் பண்றாங்களா? ஆமா சார். பெரியவற்ற சொன்னா அவளை எஃபெக்ட் இருக்கான்னு சார் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே நேரில் வந்து பாருங்க சார். சரி வைங்க வரேன். வணக்கம் சார். சார் பிரின்சிபல் கிட்ட பலமுறை சொல்லி பார்த்தாச்சு சார். பிரச்சனைகளை தீர்க்கறத விட்டு பிரச்சனை வர பசங்களை பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வேற வழி இல்லாம தான் சார் எங்க பிரச்சனைகளை நாங்களே சரி பண்ணிக்க வேண்டியதா போச்சு. அவர் செய்யலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னு தானே நான் இருக்கிறேன். உங்க பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, நான் உடனே சரி பண்றேன். இந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு படிக்கிற வேலையை பாருங்க. சாரி சார், காலேஜுக்குள்ள எங்களுக்கு வர பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் நாங்கள் இதை ஆரம்பிக்கலாம். காலேஜுக்கு வெளியே வர பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கவும், எங்களோட ஆளுமை திறனை மேம்படுத்தவும், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் சேர்த்து தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால எங்கள் படிப்பு எந்த வகையிலும் கெடாது சார். நாங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலேஜ் நிர்வாகத்துக்கு எந்த கெட்ட பேர் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார்.
அதையும் மீறி உங்க நிர்வாகத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தா சொல்லுங்க சார். அப்போ இதை கலைக்கிற பத்தி நாங்க யோசிக்கிறோம். இப்ப முடியாது சார். இவ்வளவு பேசுறிய, நீ தான் பிரதமரா? இல்ல சார், பிரதமர் வரல. சரி போங்க. பிரின்சிபல் வர சொல்லுங்க. இதுக்கு நினைக்கிறானு உன் சேர பிடுங்கத்தா. குட் ஆஃப்டர்நூன் சார். மை நோ த ரீசன் ஃபார் காலிங் மீ சார். ஏன் சார், பசங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா ஆரம்பத்தில் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? ஒன் செகண்ட் சார். பிபி வெளியே போ. வாங்க போகிறது திட்டு, இதில் கௌரவம் வேற. யா சார். பைய சார், பசங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அடிக்கடி பேங்க்கு போக வேண்டி வரும். ஏன் லோன் வாங்கத்தா சார்? ஒரு கிளாஸ் ரூமுக்கு ரெண்டு லைட்டு ரெண்டு ஃபேன் பார்த்தாத எல்லாமே ஆன்ல இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் எஜுகேஷன் சென்டர் ஒரு என்டர்டைன் பா சார? ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ரெஸ்ட் ரூம் வாட்டர் வரைக்கும் பியூரிஃபை வாட்டர் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் பாசிபிள்? நம்ம பசங்களாம் அப்பன் கொடுக்குற காசை வாங்குவானுங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவானுங்க, ஆத்தாவோட சிறுவாட்டு படத்தை திருடுவானுங்க, படத்தை பார்ப்பானுங்க, படுத்து தூங்குவானுங்க, அமைதியாக இருப்பானுங்க, ஹரியஸ் வச்சா கூட அவமானம் இல்லைன்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தவனுங்க சார். அப்பேற்பட்ட பசங்கள்கிட்ட தன்மானம்ன்ற பேரில் நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு ஒசுப்பேத்தி விட்டு அவன் தன்னை ஒரு எம்பியாக நினச்சிக்கிட்டு எம்பியம்பி தெரிகிறான், மினிஸ்டர் நினச்சி மிடுக்கோட தெரிகிறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் சார்? ஆரடி உயரத்தில் தமிழை தாங்கி பிடிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தயாள பையன். அவன் தான் சார் பிகின் த ஸ்க்ரீன்லேருந்து பசங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ் பேட் ஆப்ரேட் ஃபார் திஸ் கண்ட்ரி சார். பசங்க பிரச்சனை ஆரம்பத்தில் நீங்கள் முடிச்சிருந்தா ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க போகுது? பசங்க கிட்ட நாடாளுமன்றத்தை கலைஞன் சொன்னால் அதனால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைட்டு போகிறான்? சொல்லி அவங்க கேட்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களா? ஒன்று பண்ணலாம் சார், நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி எப்பொழுதுமே அவங்களை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்போமா? ஏன் சார், எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் ஏடா உடம்பா யோசிப்பீங்களா? இனிமேலாவது பிரச்சனை வராமல் பாருங்க, போங்க சார். பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் சார். சாரி சார். நீங்கள் என்ன விஷயமா? எதுக்கு சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? யோ வீடா போற ஆஃப் ஆயில், உனக்கு புரியலையே? யோ முகப்பாயில், இதுக்கு உணர்த்திய சொல்றேன் சார். யோ பசங்களோட நாடாளுமன்றத்தால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனே கழிச்சிருன்னு பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட சொன்னாங்கல்ல. அதுக்கு சார் ஏற்பாடு பண்ண அடிமைகள் தான் இவங்க. இதெல்லாம் பிரின்சிபால் ஐயாவோட உள்குத்தியா? உள்குத்து. செட்டோசம் வந்துட்டாங்க. என்னையா எல்டர் தோசை மட்டும் இறங்குது, எங்கர் தோசையை காணோம்? வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை வர வச்சு நாள் முழுக்க கால் கடுக்க நிக்க வைக்கிறது இன்னும் தொடருதா சார்? காலேஜுக்கு பீசையும் வாங்கிட்டு எங்க பிள்ளைங்களை கக்கூஸ் கழுவ வரீங்களான்னு லாஸ்ட் ஒன் ஹவர் பேட் வேர்ட்ஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க சார். சார் சொல்லுங்க. நம் டிவி சேனல்ல இருந்து வரோம், கரஸ்பாண்டன்ட் பார்க்கணும். கரஸ்பாண்டன்ட் இன்னைக்கு வரல, சேர்மன் தான் வந்திருக்காரு. வாங்க சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் நாடாளுமன்றம் மூலமா மாணவர்கள் பிரச்சனையை மாணவர்களே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான காலேஜா உங்க காலேஜ் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷலா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். தாராளமா எடுத்துக்கங்க. பிரேம் சார், கேமரா ஸ்டாண்ட்ல போடுங்க. ஸ்டாண்டிங் வை. அப்படியே டயலன் சார் ஒரு பேட்டி எடுங்க சார். கோபால் சார், டயலன் சார் கூப்பிடுங்க. இத கூட்டி வந்தாரு சார். அப்படியே நாடாளுமன்ற முக்கிய உறுப்பினர்களையும் கூப்பிட்டீங்கனா அவங்க கிட்டயும் இன்டர்வியூ எடுத்துப்போம் சார். கோபால் அவங்களையும் கூட்டி வந்தறேன் சார். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? பிரேம் ரெடியா? ஒன் செகண்ட் சார். சார் உங்களை தான் சார். சார் உங்களை தான். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வெளியே வாங்க சார். அப்படியே லெஃப்ட் வாங்க. ஆ அப்படிதான் பேசுங்க சார். நான் கூட படிக்கிற இந்த பசங்களுக்கு நாடாளுமன்றம் தேவையான்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். இருந்தாலும் இந்த பசங்களோட செயல்பாடுகளை பார்த்து கண்டிப்பாக இது அவங்களுக்கு தேவைதான்னு நான் உணர்ந்துட்டேன். மாணவர்கள் தீக்குச்சி மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருந்தால் போதும், கொழுந்து விட்டு பிரகாசமாக எரிவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைக்கே தனியாக போக பயந்தனா, இன்னைக்கு சொசைட்டியில் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் தயாளன் சாரும், அவர் மூலமாக உருவான எங்கள் மாணவர்கள் நாடாளுமன்றமும் தான். என் பொண்ணு நல்லது. வெக்கத்தை விட்டு சொல்கிறேங்க, எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கூட ஃபில்லப் பண்ண தெரியாது. இப்போ ஹெல்ப்னு வர எல்லாருக்கும் எந்த ஃபார்மாக இருந்தாலும் ஃபில்லப் பண்ணி தரனா, அதுக்கு காரணம் தயாளன் சார் சொல்லி கொடுத்த வாழ்க்கை கல்வி தாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சார். காலேஜில் நடக்கிறது பெற்றவங்க எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? தோ இந்த பிரின்சிபால் தான் சார் ஃபோனை போட்டு உங்கள் பிள்ளைங்க படிக்கிறத விட்டுட்டு நாடாளுமன்றம் என்ற பேரில் ஊரை சுற்றிட்டு திரியிறாங்க. நீங்கள் வந்து நிர்வாகத்தில் என்ன எதுன்னு வந்து கேட்டு போங்க சொன்னதுனால தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் பிள்ளைங்க சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஓ பிரின்சிபால் இனிமேலாவது ஒழுங்காரு.
இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிரின்சிபால் போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவேன். ஜாக்கிரத. சார், அன்னைக்கு தயலான் சார் பண்ண தப்புக்கு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு இவர் பண்ண தப்புக்கு 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி, இல்லை 1 நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 நாள் முதல்வராகி நான் இந்த காலேஜை எப்படி மாற்றி காட்டுறேன்னு பாருங்க சார். அப்போ புரியும் உங்களுக்கு. யோ, கடுப்பே ததையா பாயா. அண்ணே. ஏய் ஆடா வா. வணக்கம் சார். ஆமாம். வணக்கம் சார். உக்கர். ஏடா சபையை கூட்டியிருக்கீங்க? கல்வித்துறையில் பிரச்சனை சார். ஆ, கல்வித்துறையில் என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேரும் படிப்பை விட்டுட்டு சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணே. ஏண்டா? அப்பாவுக்கு ரொம்ப முடியலண்ணே. அக்கா ஒருத்தரோட சம்பாத்தியம் சாப்பாட்டுக்கே பத்தலை. இதில் என் படிப்பு செலவு, தங்கச்சி படிப்பு செலவு, அப்பாவோட மருந்து மாத்திரை, முடியலண்ணே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தான் இருக்கான், அவன் கூட வேலைக்கு போகலான்னு இருக்கேன்னு. சார், நானும் போகிறேன் சார். நீ எங்கடா போகிற? அண்ணனுக்கு ரெண்டு பேரும் பத்தா கூட தானல சார். நான் ஒருத்தன் தான் சார் தட்டு தட்டு மாதிரி காலேஜ் வரைக்குமாவது வந்தேன். எங்கள் காட்டை அடமோன்னு வச்சு தான் சார் என்னை படிக்கவே வச்சாங்க. மூத்தண்ணி கூட பரவாயில்ல, ரெண்டாவது அணி தான் சார் காடு போச்சு காடு போச்சுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஆமாம், நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன்னு இல்லை? இன்னும் ரிசல்ட் வரல சார் 3 எக்ஸாமுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. 18 வருஷம் படித்தது மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்கவாடா. இன்னொரு 4 மாதம்டா டிகிரியை கையில் வாங்கிடு சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா நான் பண்ணுறேன்டா. எதுக்குமே உதவாத இந்த டிகிரியை முடிச்சா மட்டும் வேலை உடனே கிடச்சிருவா போகுது. அப்படிலாம் பேசாத. அவன் சொல்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? இங்கே இருக்கவங்களாம் இதை பிடிச்சா படிக்கிறாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியவ சார். தப்பு தப்பாக கேள்வி கேட்டு எங்களை மாதிரி திறமையான ஆளுங்களெல்லாம் ஃபெயில் ஆக்கிட்டாங்க சார். ஆமாம் சார். சீட்டா ரன் 70 கிலோமீட்டர் பெற அவர் ரைட்டா ராங்னு ஒரு கேள்வி. அதுக்கு தமிழ்ல என்ன சார் அர்த்தம்? சிறுத்தை மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும், சரியா தவறா? இதானே சார். ஆனா என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா சார்? சீதா மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும், சரியா தவறா? நான் எந்த சீதாவை நினைக்கிறது சார்? தவறுன்னு எழுதிட்டேன் சார், காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தப்பான க்வெஸ்சன்ஸ் தெரியுமா சார்? இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்கறேன்னாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு. ஏய், செட்டில் ஆகணும்னா என்னடா சொல்லு? கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு நிம்மதி இல்லாமல் அலையிறதா? தேவைக்கு சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழணும்டா. இந்த உலகத்தில் எந்த படிப்பு படித்தாலும் அதுக்கு ஒரு வேலை இருக்குடா. நம்ம சரியான கதவை தட்டலன்னு அர்த்தம். எதுக்கும் உதவாத டிகிரின்ற நீ படித்த படிப்புக்கும் வேலை இருக்குது, அதுக்கான கதவை தட்டினா கிடைக்கும். நீ பழனிமுத்துக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ண. ஓகே சார், நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்படியே ஐஏஎஸ் எழுதலான்னு இருக்கேன் சார். சூப்பரா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு கரஸ்பாண்டன் மூலியமாக எல்லாருக்குமே சர்க்குலர் அனுப்பிச்சிடலாம் சார். சார், சர்க்குலர் சார். மற்றவங்களுக்கு நான் தான் சர்க்குலர் அனுப்புவேன். இப்போ உங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு சார். மாணவர்கள் நாடாளுமன்றம் சார்பாக கரஸ்பாண்டன் அனுப்பிச்சிருக்கார் சார். இதை படிய. உங்க அப்பா தங்க அப்பளம் பொறிக்கிறல, நீ படியா? இந்த படிக்கிற சார். என்னாச்சு? வில்லல் சார். வில்லல் பாக்கெட் எப்போது கண்ணாடி இருக்கணும். காவாயில வலிக்கு விழுந்த கட்டம் பொன்னாடி யார் பதில் சொல்லுவா? மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி பேச உள்ளதால் தாங்கள் அவசியம் கலந்து கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. த்ரூ கரஸ்பாண்டன். எவன் அழைச்சி எவையா போறது? இதை அவன் கொடுத்துருப்பியா சார்? நீங்க இப்ப வரலனா அந்த சீட்ல நம்ம விபி வந்து உட்காந்துருவார். வரலனாவா? ஏற்கனவே கையெழுத்து போடுறதா உட்காந்துருக்கல. உட்காருங்க. சொல்லு தம்பி. சார், இங்கே டிகிரி முடிக்கிற எல்லாருக்குமே மேற்கொண்டு படிக்க வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது சார். அதுக்காக இந்த காலேஜிலேயே வேலை போட்டு கொடுக்க சொல்றீங்களா? நான் பெத்த நல்ல தம்பி. இல்லை சார், இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம காலேஜ்லேயும் பண்ணலாம்னு சொல்கிறோம் சார். கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இது என்ன ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ்? அப்படியே ஒன் டேல 1-2-3 சொல்லி ஓடி வந்து விப்ரோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ன்னு தூக்கிட்டு போகிறதுக்கு
இருங்க சார். ஏன் சார் ஆரம்பிக்கும் போதே தடையை போடுறீங்க? தமிழ், இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆஃப்ரைன் அராத்து பசங்க. ஹவ் இட்ஸ் பாசிபிள்? பேசுவோம் சார், நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஓ, பத்து வரல் புரட்சியா நடத்துங்க. அம்மா எப்படிப்பா பாசிபிள்? ஏன் சார் பாசிபிள்? இல்லை, தமிழ் முடித்த நிறைய பேருக்கு மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ்னு வெளிநாடுகளில் வேலை இருக்குது. கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் பிஏ இங்கிலீஷ் முடித்தவங்க தான். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சார் சொன்ன விப்ரோ டிசிஎஸ் மட்டுமே கம்பெனி கிடையாது சார், நம்ம சிட்டிக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கம்பெனிகள் இருக்குது, அங்கே போய் முயற்சி பண்ணுவோம். முயற்சின்றது முதல் வெற்றி தான் சார். இப்படி மேற்கோள் காட்டு பேசி தான் எல்லாரும் ஈக்குவலாக உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க, நாளைக்கு என் மடியில் உட்காருவாங்க, நாளை கழிச்சு நாலு பசங்க கரஸ்பாண்டர் தோளில் உட்காந்து காதில் ஊதுவானுங்க. சார் என்னதான் சார் உங்கள் ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை? ஒரு பிச்சைக்கார மாதிரி பிரின்சிபல் உட்கார வச்சிருக்கீங்க, சுயமரியாதை சுத்தி எரிக்கிறியா? இங்கே பெருமாள் சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. சாரி சார். தயாளன், நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியை கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் வெற்றியாளர்கள் எப்பவுமே குறிக்கோளை மட்டும்தான் சார் பார்ப்பாங்க, தோல்வியாளர்கள் தான் சார் தடையை மட்டுமே பார்ப்பாங்க. முயற்சி பண்ணுவோம் சார். ஓகே, மூவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்ல. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான். வேணும் உங்க தயவு, ஐயா வேணும் உங்க தயவு.
சார் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் சார், லைஃப்ல பெருசா ஜெயிப்பேன் சார். ரைட், கிளம்பு. அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. இன்னும் 3 மாசம் தான், ஆரம்ப சம்பளமே 28,000 ரூபாய். சூப்பர்னே. எல்லாத்துக்கும் தயாளன் சார் தான் காரணம். உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம்ப்பா. அக்காவை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். தங்கச்சிய என்ன விட நல்லா படிக்க வைக்கலாம்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்மளை நம்பி யார் வேணா எவ்வளவு வேணா கடன் கொடுப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பா காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே மற்ற காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு பெரிய முன்மாதிரி ஆயிட்டீங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருந்துக்கிட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. ரியலி கிரேட் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இங்கே தான் சார். ஹலோ. வணக்கம் சார், நான் எம்ஏ யூனிவர்சிட்டி சேர்மன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இத்தனை வருஷமாக யூனிவர்சிட்டி வச்சு நடத்திட்டுருக்குறோம், இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி சார் உங்கள் காலேஜில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக செலக்ட் ஆகிடுறாங்க? டெடிகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன். அப்படியா சார்? ஆ, உங்கள் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்டர் தயாளன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காராமே சார், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பேசிக்கிறாங்களே சார். கேன் ஐ ஹாவ் ஹிஸ் நம்பர் சார்? 100. ஓகேவா? ம், கையெழுத்து. யோ, எங்கே அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு? யோ சார், ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா. அது நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்கள் சார். All of you, good morning. Students, you can be friendly with me. Feel free to ask anything. Come on. என்னது? இதுக்கே இப்படி டென்ஷன் ஆகிறே பெருமாளே. பெரும் என்ன இருக்கு வா. My dear students, உங்களுக்கு எங்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் பத்தி நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். Anybody? You? All right. நேரடியா சொல்ல தயக்கமா இருந்தா இன்னும் இருக்குவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எது எது பிடிக்கலன்னு தெரிஞ்சா என்ன? எப்படியா? இன்னும் இருக்குவா? தயங்காம சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்க பாரு போஸ்டிங்ல என்ன சார் இருக்குது? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். பிரின்சிபாலா? அந்த ஆசையெல்லாம் இல்லை சார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள பசங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அது போதும் சார். மற்றபடி பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவங்க மட்டும் இல்லை, இந்த காலேஜ் மொத்தமே உனக்கு எதிராக மாறி போச்சு. யார் வேணாலும் மாறட்டும், எனக்கு நீ இருக்கீங்களா கோபால், அது போதும். மன்னிச்சிடுறா பெருமாள், நான் உன் ஸ்கூல்மேட்டுங்கிறதுக்காக வேலை வாங்கி கொடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் இனிமேல் நான் தலையாட்ட மாட்டேன்டா. நானும் எக்ஸ்ட்ரா நீ வேலை செஞ்சதுக்கு ஒவ்வொரு முறையும் பணத்தை நொட்டினல்ல, நானும் இனிமேல் நொட்ட முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு சம்பளம் மட்டும் போதும். ஏய், இந்த சைத்தான தூக்கி சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக வச்சுருந்ததுக்கு உன் வேலையை காமிச்சிட்டீங்களே, உடனே நட்பு துரோகி. பெருமாள், என்ன ஊரோட ஒத்துப்போ இல்லைனா வேறோட செத்துப்போவன்னு மிரட்டுறியா? சிங்கப்பெருமாள் என்றைக்குமே சிங்கிள் பெருமாள்றா. பெருமாள், கோபத்தை குறையா, ஒரு நண்பனாக உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு என்னடா இல்லை? கார் இருக்குது, பங்களா இருக்குது, பிரின்சிபாலுங்கிற பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நாடால் பிறந்த ஒரு பையன் இருக்கிறான், அப்புறம் என்ன எதுக்காகடா அலையிற? புரியுதுடா, எலிஃபண்ட் கீழப்படுத்தா எறும்பு ஏறி நின்று எட்டு போட்டு விளையாடுமா? புத்தி சொல்றீங்களோ? என் பழைய புனாக்கு. எழுதலாம். வியோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா இல்லை ஐஏஎஸ் ஐஏஎஸ்ன்னு மேலே மேலே போக போறியான்றது உன் கையில் தான் இருக்கு. சரி சார். சரியா? சரி சார். உன்னை லிஸ்ட் எடுக்க சொன்ன எடுத்தியா? எடுத்துருக்கேன் சார். ம், இப்போ நம்ம காலேஜில் முடிச்சுட்டு போனவங்க மொத்தம் 276 பேர் சார். அதில் தொழில் முனைவர் போகிறவங்க 98 பேர் சார். ஜாப் கிடைச்சி வெளில போகிறவங்க மொத்தம் 76 பேர் சார். மேற்படிப்படி போகிறவங்க மொத்தம் 84 பேர் சார். கலைத்துறை சார், சினிமா ட்ரை பண்ணுறவங்க மொத்தம் 12 பேர் சார். அவங்களோட இப்போ பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணியாச்சு சார். மற்ற 4 பேர் எந்த வேலைக்கு போகாமல் ஊர் சுற்ற போகிறாங்களா சார்? நாங்கள் 2 பேர் கவர்மெண்ட் ஜாப் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 16 வருஷம் அனுபவம், இந்த வருஷம் தான் மனநிறைவாக இருக்கு. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய். நமக்கு தேவை இருந்தது நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில்
கேம்பஸ் இன்டர்வியூ. ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வெளியே போகும்போது எதிர்காலம் குறித்த பயமே இல்லாமல் போகணும். சரி சார். மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு க்வெஸ்சன். என்கிட்ட உங்களுக்கெல்லாம் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? ஒருவேளை தெரிஞ்சுட்டாரோ? மற்றவங்க மாதிரி நானும் இந்த கேள்வி கேட்பேன்னு நினைச்சிங்களா? I have my own individuality. ஏய், இவர் அது மாறுறதாது. விடுறா, தெரிஞ்ச விஷயம். ஏய், இங்கே பேசுற போட அங்கே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை சார். ஸ்டாண்ட் அப் அண்ட் கெட் அவுட் பேசே. கெட் அவுட் சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதிர்த்து பேசுற? ஓ, டெப்டி பிரைம் மினிஸ்டர் திமுற பிளேஸ்மெண்ட் கிடைச்சா வேலைக்கு போயிடுவியா? டிகிரி முடிக்கணும்ல, டிசி வாங்கணும்ல, நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். உன் ஜாதிக்கெல்லாம் இந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்ததுக்கே இது வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை வேலைக்கு வேற அனுப்பி வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறியா? வெளியே போடா. சார், நான் ஏன் சார் போகணும்? நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். குரல் வசத்தி பேசுகிறேன். வெளியே போடா. போக மாட்டேன் சார். கெட் அவுட். முடியாது சார். வெளியே போடா. முடியாது. போடா. முடியாது சார். போடா. சார், கெட் அவுட் பாய்ஸ். நியாதி நில்றா, நானும் வரேன். டேய், நீ ஏன் போறே? உட்கார். அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கல? அது வேற, இது வேற. உட்காரு. நியாதி நில்றா, நானும் வரேன். உட்காருங்க. ஆதி உட்காருங்க. உட்காரு. என் மேல மட்டும் ஏண்டா இவ்வளவுக்கும்? எப்ப பார்த்தாலும் கெட் அவுட் கெட் அவுட்னு. விட்றா, அந்த ஆள் கிளாஸ்ல இருந்து மட்டும் நீ என்னத்த கத்துக்க போற? வெளியில வந்தது நல்லதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா? முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லாங் டிராவல் பண்ணக்கூடாது, ஹெவி வெயிட் தூக்க கூடாது. சரி. ஹலோ. உங்க எச்ஓடி இன்னைக்கு லீவ் போட்டார். என்னயா? கொஞ்சம் வாங்க சார். என்ன? கொஞ்சம் வாங்க சார். என்ன? பைக்கில் போன நம்ம பசங்க ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க சார். ஒருத்தனுக்கு சரியான அடியா சார், ஒருத்தர் ஸ்பாட் அவுட் சார். பசங்க எல்லாம் பாக்குறாங்க பெருமா. நீங்க மட்டும் கெட்ட சொல்லாம இருந்தா அவன் செத்துருப்பானா? சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஃபோன் பண்ணீங்க? ஆமா சார். என்னாச்சு சார்? ரெண்டு பசங்களும் பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க, அதுல ஒருத்தன் லாரியில. என்ன தள்ளி விட்டுட்டு அவன் லாரியில விழுந்து செத்துட்டான் சார். காப்பாத்த போயிட்டு ஆதி செத்துட்டான் சார். தண்ணி தண்ணி
என்ன பண்ற? நேரா ஆதி வீட்டுக்கு போ. அவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. போ. லாயரா, ஆதி குடும்பத்தை கஸ்டடியில எடுத்தியா? நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்க தலைவரா. ஆதி போயிட்டாடா. ஏய், சத்தம் போட்ட அவ்வளவுதான். ஏய், என்ன வேணும் உனக்கு? அவங்களை கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போ ப்ளீஸ். ஏய், பார்க்க முடியாது, போன்ற போ. மரியாதை. காலேஜ் சார்பா யார் வந்திருக்கிறது? கரஸ்பாண்ட், சேர்மன் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நான் பார்த்து பேசுகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரின்சிபல் வெளியே போய் சொல்லியிருக்காரு. பேஸ்ட் கூப்பிட்றேன். தெரியல, காலேஜ் விட்டு வெளியே போய். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சனை பெருசாக போக போட்டிருக்க, என்ன பண்ண போகிறீங்க? ஹலோ, நீங்கள் யார்? செத்து போனவனுக்கு சொந்தக்காரன், நான் ஜாதிக்காரன். நான் கேள்விக்காம யாருக்காப்பா? சொல்லுங்க சார், என்ன பண்ண போகிறீங்க? யோ வக்கீல், என்ன அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? வாயா, ரோட்ல போய் உட்காருவோம். சொல்றது கேளுயா? வாயா, பேசிக்கல. போடா, வந்து தெரியும், போய் நடு ரோட்ல வச்சு போராடுவோம். டேய், போடா, பெரிய பேசிக்கல. போடா, சத்தம். தம்பியா, நான் பேசிக்கிறேன். விட மாட்டா சார். சார், பயப்படாதீங்க சார், டிராமா பண்றாங்க. டேய், எது டிராமா? ஏண்டா, என் ஜாதகார அம்புட்டு பேரு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கா? உனக்கு டிராமா தெரியுதா சார்? பிரச்சனை இந்த மாதிரி ஆளுங்க தான் பெருசா இழுத்து விடுறது. தலைவர் தான் பேசுறாரு. சொல்லுங்க தலைவர். சரி தலைவரா, தலைவர் பேசி எடுத்துக்கலாங்கிறாரு, பேசுறோமா? கூட்டியா? அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஜாதிக்காரங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் சார், பேசிக்க வேண்டிய பிரச்சனை நீங்களே பெருசாக்கிறீங்க போல் இருக்கு. வாங்க சார், பேசுவான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசிக்கலாம் சார். வேணாம் சார். தயாளன், வாங்க சார். முத தவணையா ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தலைவர் பார்த்துக்குவாரு. உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன், இல்லைன்னா காலேஜ் பேர் தேவையில்லாம கெட்டு போயிருங்க. 50 லட்சம் ரொம்ப அதிகங்க, பார்த்து சொல்லுங்க சார். சார், என்ன சார் நீங்க? யோ சார், நீ யாரியா சாரு மோறு நடுவுல? அதுதான் நானும் கேட்கிறேன், நீ யாரியா நடுவுல? வக்கீலியா? வக்கீல கோத்துக்கு போயா? இங்க வந்து என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு இது புரியாத தயாளன், நீங்க கல்வியை கல்வியா தான் பாக்குறீங்க, நாங்க வியாபாரமாகவும் பார்க்கணும். பிரச்சனை முத்துச்சுன்னா காலேஜ் எழுத்து போட சொல்றீங்களா? இந்த காலேஜ் தொடங்க அப்ளிகேஷன் வாங்கினதுல இருந்து அப்ரூவல் வாங்குற வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? அதுக்காக சார் வீட்டை கொடுத்தா பொறுக்கி திட்டு போயிருவாங்க சார். ஓர அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நாம செய்வோம் சார். நீங்க கொடுங்க சார், அவங்க ஃபேமிலியை நாம செட்டில் பண்ணுவோம் சார். கொடுத்துருவீங்களா? கொடுக்க விட்டுருவோமா? என்ன பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன் சார்? போனவங்க ஒரு 40 லட்சம் பேசி முடிச்சிருவோம் சார். பயப்படாதீங்க சார். எதுக்கு சார் பயப்படுறீங்க? தலைவர் தான் பெரிய பஞ்சாயத்து மற்றும் பண வர விஷயம் ஏதாவது பேசி முடிச்சாச்சா? ரொம்ப ஜாதிக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிய நடந்தது விபத்து இல்ல,
கொலன்னு பயமுறுத்து. ஏதாவது குறைச்சு கேட்டா ஒத்துக்காத. மெடிக்கல் காலேஜில் வருஷத்துக்கு 10 சீட்டு வேணும்னு கேளு. மெடிக்கல் சீட்டுங்கிறது பொன்முட்டையிடுற வாத்து மாதிரியா? எதுவும் நடக்கலன்னு வச்சுக்க, நம்ம ஜாதிக்கார பசங்களை வச்சு போட்டு தள்ளிடு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் குப்பை பசங்க, ஒழுத்தி விடுங்க, பத்தி எறிவாங்க. வாங்க சார். ஏய், இது எமோஷனலாக முடிவெடுக்க நேரம் இல்லை, புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். ஜாதி வேணான்னு தூக்கி எரிஞ்சவன் ஆதி. அவனுடைய சாவை காரணமாக வச்சு ஜாதி உள்ளே வருது. அவங்க உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்கன்ற நான் உனக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அந்த வாய்ஸ் ஓர மாணவர் நாடக மன்றத்தில் ஷேர் பண்ணு, எல்லா பசங்களும் கேட்கட்டும். ஓ பிடி சார், பிரின்ஸ்பால் பத்திரமா கூட்டு போங்க. பேசி முடிச்சாச்சா? ரொம்ப ஜாதிக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி நடிய. நடந்தது விபத்து இல்ல, உடனே பயமுறுத்து. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் குப்பை பசங்க, ஒழுத்தி விடுங்க, பத்தி எறிவாங்க. மேட்ரு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சா? பிரின்சிபலை போட்டு தள்ளிட்டு ஜாதி கலவரமா மாத்துங்கடா. பிரின்சிபலை கூப்பிட்டு போங்க. வாங்க சார், பிரச்சனை வேற மாதிரி போகுது. வாங்க சார். நாளைக்கு மரியாதையா போயிடுங்க. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எல்லாம கையில இருக்கிறது மூஞ்சிக்கு வரதுக்குள்ள ஓடி போயிடுங்க. வாங்கடா, நாளைக்கு தெருக்குள்ள நடி வந்து வாழணும். வா. ஐயோ, இப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டே அவன் செத்துட்டான். செத்துக்கிட்டே இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தானே முடியல, ஆனா இப்ப எனக்கே புரிய. எங்க சார் பிரின்சிபல் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? கூப்பிடுங்க சார் அவரை. நாங்க படிக்கிற காலத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு வாத்தியாரு கெட்ட விட்டு கெட்ட விட்டுன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிடுவாரு. அந்த சனியினத்துக்கு அவர் தலையில வச்சுக்கிட்டாரு. 35 வருஷமா திட்டிட்டு தான் இருக்காரு. திட்டு வாங்கினவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. இது ஒரு விபத்துயா?
அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க ஐயா. பெண்ண, அவரை நான் கூட்டு வந்து நிறுத்தணும், அவ்வளவுதானே? நிறுத்துறேன்ப்பா, நீ போய் அப்பா கூட்டு வாங்க. சார், 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 தம்பி, எனக்கு சாகிறதுக்கு வழி தெரியலப்பா. என்னை விட்டு பாரு, செத்து போயிருப்பா. பயப்படாதீங்க சார், சார் ஒண்ணும் சார், பயப்படாதீங்க சார். தப்பு பண்ணி சார், பசங்களை பார்ப்போம். வாங்க சார், வாங்க சார். என்னப்பா, அவங்க முகத்தில் இல்லாத எப்படிப்பா புளிப்பேன்? பசங்களுக்கு நம்மளோட பெரிய மனசு சார், மன்னிச்சிருவாங்க சார். வாங்க சார். தப்பு பண்ணிட்டேன் தம்பி. வாங்க சார், பயப்படாது. கூட்டு வந்தாச்சுப்பா, இந்தாங்க. இனிமேல் வாழ்க்கையில் கெட்ட விட்டுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன். எல்லாரையும் நீ மன்னிச்சிருக்கப்பா. ஐயா, காலேஜ்லேருந்து ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ள என் பையன் செத்துருந்தா என் வாழ்க்கை என்ன நினைச்சு உழந்துட்டையா? புத்திர சோகம் ரொம்ப கொடுமையா, தெரிஞ்சோ தெரியாமல என்னால அவங்களுக்கு அது நடந்துருச்சு. ஐயா, உங்க புள்ள உசுரோட இருந்து உங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்வானோ அதை இனிமே என் புள்ள அந்த இடத்துல இருந்து செய்வாயா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலையா? எந்திரிங்க சார், சார் எந்திரிங்க சார். எழோரம் கண்டு வைக்க நீ எழுந்த நேரத்துல கோளாறு நடந்துருச்சு. யாரு நானும் நோக இந்த திசைய பார்த்து போக. அதனை சுமக்க எண்ணி வந்த வேளையில ஊரே உன்னை சுமந்து போகுதையா கலங்கி தெய்வம் மறைஞ்சதையா ஒதுங்கி ஆகாசம் போனவனே அங்கிருந்தும் நீ படிச்சு அடுத்த ஜென்மம் தாண்டி வந்து சேரு ஜெயிக்க அப்புறம் தீரு இந்த வழக்கு.